என்னோடய பேர் வந்து ஆனந்தராஜ். இப்போது கிறிஸ்துவுக்குள்ளார் வந்த என் பேர் ஆபேல். தேவனோட கிருபியினால் நாங்கள் பொள்ளாச்சி தாலுக்காவில் குள்ளக்காவளையத்து கிராமத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்தோங்க. என் கூட பிறந்தவங்க 6 பேர், நான் என்ன தான் கடைசி. இதில் வந்து இருக்கும்போது 40 வயசு வரைக்கும் நான் கிறிஸ்துவுக்குள்ளார் என்னென்ன எனக்கு கிறிஸ்துவை பற்றி வார்த்தை காதல் மூட கேட்டதில்லை, கண்டதும் இல்லை. அதில் வந்து ரொம்ப வைராக்கியமாக வந்து என் குடும்பத்திலே முன்னோர்கள் வந்து பக்தி வைராக்கியம் ஏதோ ஓரளவுக்கு இருந்துகிட்டு இருந்தது தெரியும். ஆனால் எல்லாத்த கூட பக்தி வைராக்கியத்தில் எனக்கு ரொம்ப அதிகமாக ஈடுபாடு உண்டு. ஏன்னா உலகத்தில் 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும்தான் நான் சிறு வயசுலேருந்தே கையெடுத்து பழக்கம் உண்டு. ஒரே தெய்வம்னா விக்கிரகத்துக்கு மாத்திரம்தான் நான் கையெடுப்பேன். வேறு எந்த கோயிலுக்கும் எந்த கோயிலுக்கும் இந்தியாவில் ஏகப்பட்ட கோயிலுக்குள்ளே போய் வந்துருக்கிறேன். ஆனால் போய் வந்திருந்தாலும் எங்கேயும் வந்து ஒரு சமாதான சந்தோஷம். அன்றைக்கே எனக்கு என்ன சிறு வயசுலேருந்தே எனக்கு குடிப்பழக்கம் அதிகம். என்னோடய குடிப்பழக்கம் வந்து அதிகம்னு சொன்னால் சிறு வயசில் 8 வயசுலேருந்தே நான் குடிக்கிற பழக்கம் உண்டு. எங்கள் வீட்டில் யாரும் எங்கள் அம்மா என்ன கேட்டுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா இறந்துட்டார். நான் 5 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். இப்போ எங்கள் அப்பா பேர் பொம்மு செட்டியார், எங்கள் அம்மா பேர் ருக்மணி அம்மா, காங்கயத்துக்காரர் பேரண்ணா. காங்கயத்துக்காரன்னு சொன்னால் தான் அந்த ஏரியாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் இது அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்து நான் மட்டும் என்னோடய வைராக்கியம் அந்த சாமி மட்டும் ரொம்ப வைராக்கியம் வச்சுருந்தேன். அந்த சாமிக்குன்னு எந்த ஒரு வார்த்தை தூங்கும் போதாலும் சரி எந்திக்கும் போதாலும் சரி அந்த விக்கிரகத்து பேர் சொல்லாமல் நான் எந்திரிச்சதே இல்லை. அவ்வளவு ஒரு வைராக்கியமாக தான் இருந்தேன். ஆனால் அதே பிரகாரம் வந்து தேவனோட கிருபியினால் அவர் முதல்லையே ஒவ்வொரு காரியத்தையும் சொன்ன வார்த்தை இப்போ நான் அதை உணர்கிறேன். அன்னையிலிருந்து அன்னைக்கு எனக்கு சொன்ன வார்த்தை பிரகாரம் அன்றைக்கி நம்ம நடந்த சூழ்நிலைகள், சிறு வயசில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு பிரியம் இருக்காது. பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸ் கொண்டு போய் சேர்த்துன ஞாபகம் இருக்குது. மீறி போயிருந்த ஒரு 10 நாள் போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. என்னை ஒருத்தனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 5ஆம் கிளாஸ் பசங்க 10 பேராக வருவாங்க. 10 பேர் வந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போக முடியாது. பள்ளிக்கூடத்தை மட்டும்தான் கொண்டு போக முடியும். பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் போகும்போது 10 பேர்த்தையும் எப்படி மீறிட்டு தப்பிச்சுட்டு போக ஓடிடுவேன். ஆனால் 6 பழம் மீறி துரத்துனாங்கன்னா முடிச்சு கடித்து கல் எடுத்து அடித்து அவங்க பக்கமே வரவிட மாட்டேன். ஆனால் அவ்வளவு கோபப்படுவேன். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போக மாட்டேன். இப்படி தான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன். பள்ளிக்கூடமே நான் போனதாக பிற்பாடு பள்ளிக்கூடமே போனதும் இல்லை. தேவனோட கிருபியினால் அப்போ அதே பழக்கத்துலேயே இருந்துட்டு வரும்போது அந்த சிறு வயசுலேருந்து கோபத்தை அவங்கள இருந்தனால யார் பார்த்தாலும் ஒரு மோட்டத்தனமாகவே நடந்துட்டு இருந்தேன். ஒருத்தர் போட்டு அடிக்கணும் பிடிக்கணும் அதெல்லாம் இல்லை. பசங்களோட பேசினாலும் சரி யார் கூட பேசினாலும் என்ன அவங்களே சொல்லுவாங்க, இவன் ஒரு முரடா, இவன் ஒரு ரவுடி அப்படிங்கிற ஒரு பேச்சு சொல்கிற மாதிரியே சிறு வயசுலேருந்தே ஒரு 5-10 பள்ளிக்கூடம் சேர்ந்த காலத்துலேருந்தே அப்படித்தான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன். அப்போ அதே பழக்கம் வந்து வர காலமாகும்போது இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த ஊருக்கே குள்ளக்காவளத்துக்கே ஒரு முக்கியமாக ஒரு ரவுடித்தனமாக ஒரு மனுஷனே ஆகிட்டு. ஆனால் யாரு கூட சண்டை சப்பிச்சு போகாட்டியும் கூட ஜாதி வெறி பிடிச்சவனாக இருந்தேன். ஆனால் அது எங்கள் ஜாதி பற்றி செட்டியாருங்கிற ஒரு ஜாதி வந்து யாருமே எங்கள் ஊரில் கவனமாரி அதிகமாக ஒரு 2-3 கொடுத்துருந்தேன். இப்போ நாய்க்குமார் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த நாய்க்குமார்களும் எங்களுக்கும் அந்த விரோதம் என்றைக்குமே தீராது. அந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கள் தலை தோணு விற்பாடு நாங்கள் தலை தினந்த விற்பாடு அந்த ஜாதி எல்லாமே அடங்கி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனம் ரவுடித்தனம் குலகாரன் நான். ஏன்னா அந்த ரவுடித்தனத்தில் அந்த என்னோடய செய்கிகளே முழுமையாக வந்து எல்லாத்துக்கும் ஜெயிக்கணும். ஒரு வரித்தனம் எப்படி இருக்கணும், இப்போ எப்படி ஜெயிக்கிறது? ஒரு சினிமா பார்க்க போனோம்னால என்னோடய பழக்கமே சினிமா பார்க்குறது, வர்றது, குடிக்கிறது இதுதான் என்னோடய வேலையே. எனக்கு அதுதான் குடிக்கணும், சீட்டாடணும், கண்டபடியாக தெரிகிறது. ஒரு துன்மார்க்கனாலும் என்ன விட ஒரு துன்மார்க்கன் இருக்கிறாங்களா எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவ்வளவு ஒரு துன்மார்க்கத்தனம். பணத்துக்கு எப்படின்னு அதே கள்ளுக்கடைக்கு போனால் காசு கொடுக்க வேண்டியதில்லை, சாராய கடத்துக்கு போனாலும் காசு கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா சினிமா தியேட்டருக்கு போனாலும் காசு கொடுக்க வேண்டியதில்லை என்ற பேர் சொன்னால் சினிமா தியேட்டரில் விட்டுருவாங்க. ஏன்னு வேறு அப்படிப்பட்ட ஒரு ரவுடித்தனம் பண்ணுவேன். ஆனால் அதனால் அந்தளவுக்கு ரவுடித்தனமாகவே இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ காலப்போக்கில் அதே மாதிரி ஒரு சகோதரன் கூட நான் தண்ணி இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த தம்பருக்கு எங்கள் சேனத்தை சேர்ந்த ஒரு சகோதரி சாக்கணா கடை வச்சுருந்தாங்க. அந்த சாக்கணா கடையில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்து அவனுக்கு ஒரு பொறாம பணம் கொடுத்த வந்து எனக்கு தெரியல. பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து எனக்கு கை வச்சு அடிச்சுட்டாப்புல, ரொம்ப தடுமாறி இருக்கிற சமயத்தில் அடிச்சுட்டாப்புல. அந்த தகவலை நான் வெட்டி போட்டேன், வெட்டி ஒரு காலை துண்டாக வெட்டி துண்டாக வெட்டி போட்டேன். அப்போ கிறிஸ்துங்கிறது வார்த்தையை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை நாங்கள். அப்படி ஒரு ரவுடித்தனமாகவே இருந்துட்டேன். அப்போ பார்க்கும்போது பொள்ளாச்சி தாலுக்கா ஒரு ரவுடி. அப்போ பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம்னா
1978 வந்து பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம்னா பூராமே ஆனால் அதுக்கு யாருமே ரிப்போர்ட் கொடுக்கணும் மறைபொருளாக தான் இருக்குது. நேரடியாக ரிப்போர்ட் கொடுக்க யாருமே இல்லை. நூற்றுக்கணக்கான கேஸ் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேஸ் இருந்திருந்தாலும் என்னை வந்து ஒரு நாள் கூட போலீஸ் வந்து விசாரிச்சது இல்லை. திருட்டுத்தனம் பண்ணுறதும் அப்படி தான். அடுத்தவங்க தோப்பில் போய் போய் தேங்காய் திருடுறது. ஆனால் அந்த அதை வந்து சும்மா சாதாரணமாக செய்யணும்னா அடுத்தவங்க வண்டி பூட்டிகிட்டு போய் திருட்டுத்தனம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ரவுடித்தனம் பண்ணுவேன். வெளியே இருக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப பயந்துருமா இருப்போம். உள்ளே போகும்போது உள்ளே போயிட்டோம்னா பீடி சிகரெட்டு தண்ணி போட்டு பாட்டு பாடிட்டு திருட்டுத்தனமே பண்ணுவேன். அப்படியான என் பேர் சத்தத்தை கேட்டாவே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முரடத்தனமாக துன்மார்க்கத்தனமாக வேசித்தனத்துலேயுமே விவசாயத்தன இந்த விக்கிரக கட்டிலையுமே அவ்வளவு துன்மார்க்கத்தனமாக தெரிஞ்சுட்டு இருந்தேன் அப்படிப்பட்டவனுக்கு. ஆனால் எனக்கு அதுக்கு பிற்பாடு கல்யாண காட்சி கல்யாணம் முடிக்கிறதுக்கு எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யாருக்குமே வாய்ப்பு இல்லை. அப்போ நான் இந்த சில சமயத்தில் இந்த இந்த கேஸ் மூலியமாக தான் தப்பிச்சு கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய போச்சு. எங்கள் வீட்டிலேருந்து இங்கேருந்து என்னென்ன பிடிச்சி எங்கள் உள்ளே போட்டுருவாங்க எத்தனை நாள் போடுறாங்களோ என்னமோ ஜெயிலுக்குள்ளே போக வேண்டிய எங்கேயோ போய் பிடிச்சிக்கன்னு எங்கள் அம்மாவும் சொல்லுது. சொல்லும்போது நான் அது பிறகு நான் தப்பிச்சு வந்து மாதிரி இங்கே தப்பிச்சு வந்துக்கலான்ட்டு வந்து பூளவாடி பக்கம் பூளவாடின்னு ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்தேன். அங்கே வந்து சேர்ந்து கொஞ்சம் ஒரு குறுகின நாள் ஒரு 5-6 மாதம் அங்கே அங்கே இருந்திருப்பேன். அங்கே இருந்து பிற்பாடு அவியும் மூலியமாக சொல்லிவிட்டு எனக்கு இந்த கல்யாணம் கல்யாணம் காட்சி நடந்தது. கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு எனக்கு 2 குழந்தைகள் 2-3 குழந்தைகள் முதல் குழந்தை வந்து ஒரு 2-3 6 மாதத்துல மறைச்சிட்டாப்புல. 2வது 2 குழந்தைகள் 2 3 பட்ட பிள்ளைங்க தான். ஆனால் குழந்தைய வந்து கொஞ்சம் பலகீனப்பட்டவங்களாகிட்டேங்க. பலகீனப்பட்டவனானதுனால பெரிய பொண்ணு பேர் ஜோதிமணி 22 வருஷம் இருந்தாள். ஆனால் சின்ன பொண்ணு பேர் சாண்டீஸ்வரி அந்த பேர் எங்கள் அந்த பேர் வச்சுருந்தா சாண்டீஸ்வரின்னு. ஆனால் அந்த பொண்ணு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு டாக்டர் சொல்லுவாங்க மூளை வளர்ச்சி கம்மின்னு சொல்லுவாங்க இது அவ்வளோக்கா இருக்காது அந்தளவுக்கு மூளை வளர்ச்சி சொல்கிறதுனா பைத்தியக்காரர் டாக்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு ஞானமாக அவ்வளவு சிந்தனையாக பேசுவாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இந்த கனியூர் பகுதியிலே நாங்கள் வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ வாடகை வீட்டில் வந்திருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளார வந்தபோது எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு ஏதோ ஒன்று கூட சொந்தத்து மூலியமாக அக்கா பையனாகணும். அவன் வந்து அவிய குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை சாட்சி சொல்லி சித்தப்பா இப்படி நீங்கள் வந்து ஜபம் பண்ணும்போது குழந்தை இப்படி இருக்க நல்லாயி போகுன்னு ஒரு பேச்சு சொன்னாப்பில். சொன்ன உடனே அவன் சொன்னான் பரவாயில்ல நீங்கள் நம்ம இந்தளவுக்கு வைரக்கம் இருந்துட்டோம் நல்லா இருக்க மட்டும் அதுக்குள்ளே இருந்தால் போகுது நல்லா இருப்போம் நம்ம வீடு இந்த குழுக்காக இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாப்பில். ஆனால் இந்த வார்த்தை வந்து சரி எனக்கு தெரிஞ்ச வார்த்தை எப்படி இந்த நல்லானா சரிங்கிறத ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை. ஆனால் நம்பணும் தேவன் அந்த எதை எப்படி அந்த விக்கிரகத்தை நான் நம்பணும் முதல்ல நம்பணும் அதை விட அதிகமாக இதை நம்புறதுக்கு சொன்ன வார்த்தையிலேயே முதல் வார்த்தையே எனக்கு பட்டுது சரி குழந்தைங்க நல்லா இருக்கும் போல போகுது எங்களுக்கு அது போகுது அப்படிங்கிற ஒரே ஒரு வைராக்கியமாக இப்போ நின்னோம். ஆனால் அன்னைக்கு கால் வச்ச முதல் வாரத்தை தொடர்ந்து ஒரு 5 வாரம் ஒரு சர்ச்சுக்கு நான் போனேன். அங்கே போனனால போனப்போ சொன்னாங்க முதல்ல ஆரம்பித்து சொன்னாங்க இந்த பீடி குடிக்கக்கூடாது தண்ணி போடக்கூடாது இப்படியே இருக்கணும்னு சொன்னாங்க. இது என்னால் ஆகாத காரியம். நான் 8 வயசுலேருந்தே நான் குடிக்கிறாள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஊரடி பாப்பா ஊரஞ்சு பாப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி 8 வயசுலேருந்தே குடிப்பழக்கத்தில் அடிமீறி இருந்தேன். இது ரவுடித்தனம் இருந்து இது எப்படி நான் விட முடியும் பீடி குடித்தா தான் எனக்கு வேலை செய்ய முடியும் தண்ணி ஓட்டா தான் எனக்கு உடம்புக்கே பலம் அப்படி இருக்குங்கிறதுக்காக நான் என்னோடய அபிப்பிராயம் இருந்து நான் சொல்ல வீட்டில் பார்த்து 1 வாரம் போனேன் 2 வாரம் போனேன் அப்புறம் என்னால் ஆகாது நீ வேணால் சச்சுக்கு போய்க்கோ அம்மா குழந்தைய எடுத்து போய்க்கோ ஆனால் வேண்டாம் நான் சொல்லு நீ சச்சுக்கு மகராசி நீ போயிட்டு வா. ஆனால் என்னை மட்டும் கூப்பிடாது நான் வரல என்னால் முடியாது ஏன்னா என்னால் வந்து முடியாதுன்னு பாடுபடணும் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் குழந்தை குடும்பத்துக்கு பார்க்கணுமில்ல பீடி குடிக்காமல் வந்து எனக்கு கைங்கால் வந்து போகுது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது தண்ணி போடாமல் இருந்தால் ரொம்ப பலகீனமாக தெரியுது ஏன்னா சிறு வயசுலேருந்து அப்படியே இருந்துட்டுருக்குறேன் ஏன்னா குடிக்கனா சின்ன குடியாருனால இப்படி தான் கடையில் காசு இல்லாமல் கொடுக்குறதும் அல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடா 4 முடா 5 முடா ஊற போட்டிருப்பேன் பட்ட பகலில் காய்ச்சுவேன் காய்ச்சி நான் குடிப்பேன் அது வர தடத்தின போது கூப்பிட்டு அடுப்பறிக்க சொல்லுவேன் அடுப்பறிக்க சொல்லி குடிக்க குடித்தனம் பண்ணுறது அப்போ அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இவ்வளவும் பத்தாம சூழ்நிலை இருந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து சொல்லும்போது வீட்டில் வந்து நீ போகணும்னு சொல்லு அப்படி 5 வாரம் நான் போகலை சர்ச்சுக்கு போகலை. 5வது வாரத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க 3 நாள் மீட்டிங் வந்து இந்த மதுரையில் வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் கூலிக்காரங்க ஏன் வரல ஆனந்தான்னு கேட்டுக்கிறாங்க இல்லை நல்லா இல்லை காய்ச்சல் ரொம்ப படுத்து முடியாமல் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே சரி இன்றைக்கி மீட்டிங் அங்கே இருக்கல நாளைக்கு ஆனந்தம் மதுரைக்கு கூட்டிப்போங்கன்னாங்க. எங்கள் பெரிய கூலிக்காரர் பிரத ஜோயா வர்றாரு அங்கே அதுக்கு நாங்கள் எனக்கு இதை பற்றி என்னென்ன எதுன்னு தெரியாது ஆனால் அவரை பார்க்குறதுக்கு ஒவ்வொருத்தருமே அந்த சபையின் பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க தேவனை பார்த்த மாதிரி தேவன் அவரோட பேசினா சரி
ஒரு வார்த்தை அவங்க ஜபம் பண்ணிட்டாங்கன்னா தேவனே நேரம் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அவ்வளோ ஒரு வைராக்கியமான மனுஷன். அந்த மனுஷனை வீடு நம்ம போகிறாங்க. மதுரை போய் அங்கே போகும்போது சினிமா தேட்டர்லாம் அங்கே மீட்டிங் நடந்துகிட்டு இருந்து அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சு முதல் வார்த்தை அந்த முடிஞ்சு வெளியே வர்றாரு. நாங்கள் போய் அங்கே நிற்கிறோம். நின்றுன்னு பார்க்குறேன். பார்த்தோன்னா ஒரு நேராக அவர் வீட்டு போகிறேன். அங்கே போய் சொல்ல எங்கள் குழந்தைங்க இப்படி இருக்குதே பலகீனம் இருக்குல்ல பெரிய ஒழிக்கிற ஜம்மு நல்லாயி போகு அப்படிங்கிற எனக்கு அபிப்பிராயம் சொல்லிட்டு போனேன். போனோன்னு அவர் போய் கேட்டார் எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டார். நாங்கள் தாராபுரத்து பக்கம் காரத்தூர்லேருந்து வர்றோம், கனிவுலேருந்து வர்றோம்கான். கன்னி வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றீங்களா? சரி தம்பி, இன்றைக்கி போய் நீ வார்த்தை கேடு, தேவனோட பேசுவார், நீ பேச நீ கேட்ப அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த வார்த்தை இன்றைக்கி நிறைவேறணும். நான் பார்த்தேன் அன்னைக்கு அவிக்குறி மருத்துவ முடிவாக வார்த்தை கேட்டேன், தேவன் பேசுவார், நீ பார்ப்ப நீ கேட்பேன்னு சொன்னார். அதை நேரிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஆனால் அது நான் அன்றைக்கி கால் வச்சுவேன். ஒரு நாள் ஒரு வாரம் கூட அங்கே தகுந்தது இல்லை. எந்த காரணம் கொண்டு இருக்குது? பஸ்ஸுக்கு காசு இல்லாத கூட கடனை வாங்கிட்டு போக கூட பஸ்ஸுக்கு குழந்தை ரெண்டு பேருக்கு டிக்கெட் போட்டு 50 ரூபா கடன் வாங்கிட்டு போனோம்னா பஸ்ஸுக்கு போக வர 48 ரூபா அந்த 2 ரூபா இருக்குது. இந்த பீடி வாங்கலாமா இல்லை ஒரு டீ குடிக்கலாமா பார்த்தா அவங்க குடிக்கல, நான் பீடி எப்படி வாங்குறது? படைச்சி கடைச்சிக்க அந்த 2 ரூபாய் கணக்கு போட்டு வந்துடுவேன். ஆனால் திரும்பி வந்து இங்கே வந்து டீ கூட காசு இருக்காது. அந்த நிலைமை இருக்கும்போது வரும்போது தேவன் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அங்கேருந்து வெறுமையாக என்னை விட்டதில்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கொண்டு போனது காசுக்கு கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் குழந்தைக்கு வாங்கி கொடுன்னா கொடுத்தாவது கொண்டு கொடுத்துருப்பாங்க. அது அப்படி அதை வச்சு தேவன் ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து அப்படியே நடத்தி வந்தார். ஆனால் வந்து ஒரு வாரம் கூட தவறாமல் நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். தேவனோட கிருபையினால் அவர் சொன்ன வார்த்தையை இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். தேவன் பேசுவார், தேவன் பேசுவார்னு சொன்னார்ல, நீ பார்ப்பேன்னு சொன்னார்ல, இந்த வார்த்தையை மனசார நான் காதார கேட்டேன். கிறிஸ்துக்குள்ளார் வந்து நான் யாருக்குமே அவர் தெரிஞ்சினாலிருந்து எந்த ஒரு காரியத்துக்கும் வந்து ஒரு வார்த்தை கேட்குற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் மனசுக்குள்ளே இருந்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே போது அன்னைக்கே ஒரு எங்களை வந்து கிறிஸ்துக்குள்ளே வந்தப்போ எல்லாமே எங்களுக்கு ஒதுக்கப்பட்டாங்க. எல்லாம் எங்கள் ஜேனா ஜன சொந்தமானங்கள் எல்லாமே இவி சக்கரையும் பறையும் கும்பிட்ற சாமி கண்டு போகிறா அப்படின்னு எல்லாருமே ஒதுக்கப்பட்டு தனிப்பட்டவன் இருந்தாங்க. ஆனால் என் மனசில் என்னமும் தெரியல, தேவன் சொன்ன வார்த்தை பிரகார விடுவிச்சது அவர். குமரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாகவும் சொன்ன வசனத்தை பிறகார ஆனால் அவர் என்னை நடத்திட்டு இருந்தார். ஆனால் இந்த காரியத்தில் நாங்கள் தவறாமல் தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். இந்த வார்த்தையை வச்சு ஆனால் ஒரு நாளும் கூட எங்கள் குடும்பத்துக்கு குழந்தைங்க இப்படி இருக்குன்னு ஜெபம் பண்ணதில்லை, எங்களுக்கு தேவைன்னு ஜெபம் பண்ணதில்லை. ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொன்ன வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணும்போது தேவன் பேசுகிறத நான் காதார கேட்டேன். எப்படி கேட்டேன்? மத்தியம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ சேரக்கடி காரை விட்டு இப்போ ஜெபம் பண்ணி கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ அன்றைக்கி வரணும் அந்த அந்த நாள் தான் முதல் வந்து ஒரு வார்த்தையும் ஜெபம் பண்ணதே எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணேன். எதுக்காக என்ன ஆண்டவரே இப்படி இருக்கிறமே இந்த குழந்தை பலகீனப்பட்டிருக்கிறாங்களே, இந்த குழந்தை நாங்கள் இருக்கும்போது ஒருத்தருக்கு யாரோட சப்போர்ட் இல்லையே, நாங்கள் இல்லாட்டி இந்த குழந்தை யார் பார்த்துப்பாங்கன்ட்டு கேட்கும்போது தேவனோட வார்த்தை கையை பிடிச்சி எனக்கு சொன்ன அந்த ஒளியை பார்க்குறேன். கையை பிடிச்சி சொன்ன அம்மா அப்பா கைவிட்டாலே நான் உன்னை கைவிட மாட்டேங்கிற வார்த்தை எனக்கு கேட்டது கையை பிடிச்சி சொன்னார். இது யார் இப்படி கேட்பாங்கன்னு நினைப்பாங்களோ தெரியாது. தேவன் மனசார சொன்ன வார்த்தையை கையை பிடிச்சாங்க. யார் என்ன கை பிடிக்கிறாங்க? ஜபத்தினுக்கு யார் இடையூறு பண்ண மாட்டாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி நினைக்கும்போது ஆமாம் எங்கேயும் இந்த ஒளிங்கிறது வந்து கையை பிடிச்சோன்னது யார் அப்படின்னு தேவன் சொன்னதுங்கிற எனக்கு அப்போ உணர்வு கொடுத்த ஆண்டவரே அதிக பாரப்பட்டு மன்றாடி ஜெபிப்பேன். ஜப 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 ஜபன்னு எந்த நேரத்தில் ஒரு வார்த்தையும் கூட விரோதத்தின் வார்த்தை நாங்கள் பேசுனதே கிடையாது. எந்த பார்த்து குழந்தை கூட பேசினாலும் அப்படித்தான் அப்படிப்பட்டிருந்து அப்படிப்பட்ட மகளுக்கு வியாதிகள் இருந்தனால நாங்கள் இன்றைக்கு 4 மணிக்கு இந்த ஜெபம் பண்ணுவோம். 4 மணிக்கு வெடியால் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஜெபம் ஜெபம் முடிச்சு டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஒரு மக ஒரு நாள் மகள் சொல்கிறேன், திடீர்னு நந்திச்சா அவசரப்பட்டு இன்றைக்கு என்பி அப்பா அப்பா அப்பான்னு நந்திச்சா அவசரமாக. அம்மாக்கிட்ட இருந்து சொல்லி இந்த வார்த்தை சீக்கிரம் சொல்ல மாட்டாள். அப்பாக்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுவாள். அப்புறம் என்னம்மான்னு கேட்கும்போது அப்பா நான் கனவு கண்டப்பாண்ணா என்னம்மா கனவு கண்டங்கும்போது அப்பா 2 பேர் வந்தாங்கப்பா, 2 பேர் வந்து என்னை கூப்பிட்டாங்க, என்னால் நினச்சி நடக்க முடியாதுன்னு சொன்னேன், ஒருத்தர் என்னை எடுத்துட்டாருங்கப்பா, எடுத்துகிட்டு போனாங்கப்பா. அவர் கொண்டு போகும்போது அங்கே போய் பார்க்குறோம். பார்க்கும்போது மரத்தை பார்க்குறப்ப மரத்தை பார்த்தா தங்கமாக தெரியுது, செவத்தை பார்த்தா செவ்வறு தங்கமாக தெரியுது, நிலத்தை பார்த்தா நிலம் தங்கமாக தெரியுது, நெல்லாம் இப்படி தங்கமாக தெரியும்னு அங்கே இருக்க சொன்னாங்க. நீ இதை கண்டது போய் வந்து ஆபேல் கிட்ட சொல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு ஞானஸ்தானம் எடுத்த பேரும் கூட எனக்கு தெரியாது. ஆபேலுங்கிற வார்த்தை வாயிலும் நுழைஞ்சதும் கூட இல்லை. ஆனால் அந்த வார்த்தை இப்படி தேவனோட தேவனோட பிள்ளை மூலிமா அந்த வார்த்தை கிடைச்சா அது அந்த வார்த்தை சொன்ன பிற்பாடு
அந்த மகள் இருந்தது. 3 மாதம் மீண்டு இருந்தார். 3 மாதத்தில் தேவனிடத்துக்கு போய் சேர்ந்தார். மறித்த அப்புறம் ரெண்டாவது அதே வார்த்தையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காரியத்தில் தேவன் அந்த ஒரு விசுவாசத்தில் இங்கே வச்சுருந்தார். ஜோதிமணி மக இந்த மக இறக்காததுக்கு ஒரு 10 நாளைக்கு முதல்ல அதே மாதிரி திடீர்னு எங்கே இருந்துச்சு சொன்னப்பில் அப்பா அப்பா உங்கள் பேர் ஜீவ புஸ்தகம் எழுதியாச்சுப்பா அப்படின்னா என்னம்மா திடீர்னு உங்கள் பேர் எழுதியாச்சு அம்மா பேர் எழுதலை அப்படின்னப்பில் என்னம்மா இதை எப்படி அம்மா கண்டா எப்படி திடீர்னு இப்படி சொல்கிறேன் போது கேட்டேன். ஆமாப்பா பாப்பா கணக்கு பண்ண வீட்டு வந்து என்ன சொன்னா? ஸோ கேட்கும்போது நீ அங்கே போய் நீ பார்த்ததை கண்டதையும் கேட்டது வந்து ஆபேல்கிட்ட போய் தான் சொன்னா போய் சொல்லுந்தான் சொன்னாங்க அப்படின்னு. ஆமாம் அப்போ அவங்க பேர் ஆபேலுங்கிற பேர் ஜெய புஸ்தகம் எழுதியாச்சல் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு எனக்கு உடம்பு சிலுத்து போச்சு. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, நான் கழிப்பா போகாத வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்தேன். அந்த வார்த்தை மூலிமா தேவன் இன்னி உற்சாகப்படுத்தினார். அதே பிரகாரம் அம்மா ஜீவி எங்கள் வீட்டில் வந்து ரசிக்கல அம்மா பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுன்னு போது அதை கூட வேதனை எனக்கு. ஏன் நம்ம குடும்பத்தில் இப்படி இருக்கு என்ன அடவரே காரணம் அப்படின்னு கொஞ்சம் மனசுக்காக தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜபம் பண்ணும்போது தேவனோட கிருபினால் ஆஸ்பத்திரியில் 10 நாளைக்கு முதல்ல சொன்ன வார்த்தை ஆஸ்பத்திரி மீண்டும் அட்மிஷன் பிள்ளைங்க அங்கே போய் ஆஸ்பத்திரி போய் தொடர்ந்து ஆஸ்பத்திரி அங்கே போய் ஒரு சகோதரி கூட நான் இன்றைக்கி போய் இங்கே வீட்டுக்கு சமையல் செஞ்சுட்டு போகிறான்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே நாங்கள் போகும்போது இந்த வார்த்தையை ஒரு சகோதரி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி நாங்கள் எப்படி இருந்தோம் எந்த பாடுகள் இருந்தோம் எந்த பிரச்சனை இருந்தோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசிவிட்டு தேவனோட பிள்ளைக்கு இப்படி கொடுத்தோம் இப்படி இருந்து சொல்லிட்டு போய் சகோதரிட்டு பேசி 1 மணிக்கணக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்களாம்மா. பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியில் சரி சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போகும்போது எங்கள் வீட்டில் கேட்டுக்கிறாங்க, அம்மா அடுத்தபடி உங்களை எங்கேயும் பார்க்குறது அடுத்தபடி உங்களை பரலோகத்தில் பார்க்கலாம். அந்த ரட்சிப்பின் வார்த்தை ஒரு மனசில் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்து எங்களுக்கு. ஆனால் அந்த சமயத்தில் அப்படியே ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் வந்து ஒரு வார்த்தை மூலியம் வார்த்தை அனுப்பி உங்கள் வார்த்தையினால் குணப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அது மாதிரி அந்த வார்த்தை அனுப்பி சத்தியமான வார்த்தையை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு தேவன் வழிபடுத்தி கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி வந்தார். இனி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் இதே மாதிரியே இனி நாங்கள் எப்படி இருக்கிறது நம்ம எதில் தவறுறோம் எதில் தடுமாறுறோம் எது இடறோங்கிறது நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தோடு கேட்கும்போது அப்போ இந்த மகள் இந்த வார்த்தையை பிறகிற ரெண்டு பக்கம் ஓது இங்கே ரெண்டு மக்களும் போயிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேர் இருந்தால் ஆண்டவரே இது வரைக்கும் நாங்கள் இப்படி இருந்தால் இன்னியே இப்படி நம்ம ஜீவிக்கிறது எப்படி அப்படின்னு ஆண்டவரே இதே அந்த ஊருக்குள்ளார சொன்ன வார்த்தையின் பிரகார எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன்னு நினச்சோம்னா தர்தனத்தில் பாடுபடுவேன் டெய்லியும். அப்போ கிறிஸ்துக்குள்ள ஆரம்பத்தில் வந்த நாள் நல்ல டெய்லி ஒரு சீல்னா இது அன்னைக்கு சீல்னு சொன்னால் 100 ரூபா 150 ரூபா கூலி கிடைக்கி. ஆனால் அந்த ஒரு சீலி கொண்டு போயிட்டு வரும்போது வீட்டில் சுத்தமாகவே அரிசி பருப்பு கொண்டு இருக்காது அந்த வந்து வாங்கித்தான் ஆக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அங்கே போய் காசு வாங்குறது மட்டும்தான் எனக்கு சீல வீட்டுக்கு தேவைன்னு நினச்சிட்டு போவேன். காசு கையில் வாங்கி வச்சுனா கிபிராந்து கிடையாது. இந்த ஊரில் அந்த பழக்கம் அந்த ரவுடித்தன்மை இல்லை. இது கிறிஸ்துக்குள்ளே வந்த பிற்பாடு தான் ஆரம்ப காலத்தில் அப்படி நினைத்துட்டு இருந்து அந்த காசை முழுசாக குடிச்சு போட்டு 10 பைசா கூட வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேன் வந்து வாசப்படியில் வந்து உட்காண்டு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போதும் கூட தேவனோட கிருபினால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாளும் கூட கேட்டதில்லை. ஆனால் அப்போ என் மனைவி சொன்ன வார்த்தை இன்றைக்கி நினச்சி பார்த்தாலுமே அப்படிப்பட்ட ஒரு வேதனை எனக்கு இப்படினா பண்ணுன்னு. நான் ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் கம்புறம் கையில் வாங்கி போட்டு நான் குழம்புச்சு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சாலாமா என்ன பாடுபடுற காசு அப்படியே அந்த நிமிஷம் எப்படி போவேன் மனசான குறிக்க நினைக்க மாட்டேன். வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறான்னு நினைப்பேன். ஆனால் என்ன பிடிச்சது அந்த விக்கிரகம் அந்த முன் ஜென்ம சுபாவ ஆத்தின ஆவி என்ன அப்படி கொண்டு போயிட்டு இருந்தது. ஆனால் ஜபத்தை விட மாட்டேன். ஆனால் சர்ச்சுக்கு போகிற நிறுத்த மாட்டேன் போயிட்டு இருப்பேன். ஆனால் ஜபம் பண்ணு ஜபம் பண்ணு. அதே சின்ன மகள் இந்த வீட்டில் இங்கே இருக்கும்போது கனிவில் இருக்கும்போது இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து மணிக்கணக்காக ஜபம் பண்ணுவான். எங்கள் கூட இருந்தாங்க கூட இருந்தாங்க அந்த அக்கா கிறிஸ்துக்குள்ளாங்க அவி மூலிமா அவங்க மூலிமா தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த அக்கா கொடுக்க ஜபம் பண்ணுவோம். அன்றைக்கி அவள் பண்ணு ஜபம் சிறு பிள்ளைகள் ஜபத்தை கேட்பாங்கன்னு சொல்லி சொன்ன வார்த்தையை அந்த ஜபத்தை கேட்டேன். மக ஜபம் பண்ணுவா இப்படி ஆண்டவரே எங்கள் அப்பா குடிக்கக்கூடாது பீடி குடிக்கக்கூடாது தண்ணி போடக்கூடாது ஆண்டவரே நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே நீங்கள் மாற்றுங்க ஆண்டவங்கன்னா முடியும் ஆண்டவரே அப்படின்னு அந்த பொண்ணு அவ்வளோ சத்தமாக ஜபம் பண்ணுவான். அவள் ஜபம் பண்ண சொன்ன நம்ப கூட முடியாது அந்த அளவுக்கு ஜபம் பண்ணுவாள். ரெண்டு பொண்ணு நல்ல ஞானமாக கிறிஸ்துக்குள்ளார நித்திரை இடையருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு தேவனோட கிருபையினால். அப்போது அந்த கல்லறை தாராபுரத்துக்கு நான் போய்ட்டு இருந்தேன். தாராபுரத்து கல்லறை எங்கள் குளிக்கரையை வாங்கி விட்டதில் முதல் சின்ன மகள் அடக்கம் பண்ணோம். ரெண்டாவது மகளை கொண்டு போகும்போது அங்கே தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணோம். அதுலேயும் கூட பல பிரச்சனைகளாக சொன்னாங்க. ஆனால் அப்படி இருந்து தேவனோட கிருபி என்னன்னா எதுக்கு முடியாது அங்கே போனால் செலவு ஜாஸ்தி இங்கே போனால் செலவு ஜாஸ்தி நீங்கள் அங்கேயே பண்ணுங்க இங்கே பண்ணுங்க இருக்கிற சகோதரன் சொன்னாப்பில்
தேவனோட பிள்ளை அவர் சொன்ன வார்த்தையும் இது, நாங்கள் சொல்லிட்டு இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் இதுதான். நாங்கள் எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் சரி தேவன் சமூகத்தில் காத்திருக்கோம்னு, அங்கிருந்தா தான் நாங்கள் போவோம்னு நினச்சோம். அந்த கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு வைராக்கியம் வச்சுருந்தேன். ஆனால் தேவனோட வார்த்தையை நம்ம ஆராய்ஞ்சு சிந்தித்து பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் கொடுத்தது. ஆவி எங்கிருந்து வரும்னு தெரியாது. ஆத்மா தேவனுக்கு மண்ணு சரித்திரத்தை வந்து மண்ணினால் உருவாக்கணும், மண்ணுக்கு திரும்ப ஆத்மா தேவனத்துக்கு போகணுங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்து ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வசனத்தின் மூலியமாக வெளிப்படுத்தி கொடுத்து என்னை பலப்படுத்தி காத்து வந்தார். இதுவரைக்கும் அப்படி இதுவரைக்கும் காத்து வர்றாரு. இன்னையும் காத்து வர்றது போக்கத்தக்க தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபம் பண்ணிட்டு வர்றோம். நாங்கள் சாட்சி சொல்கிறதுன்னா எத்தனை நேரம் சொன்னாலும் எனக்கு தீராதுன்னு சொல்லலாம். அத்தனை பாடுகள், அத்தனை பிரச்சனை, அத்தனை கட்டுகள், அத்தனை குடிவெறித்தனங்கள், அவ்வளவு விபச்சாரத்தனங்கள் ஒன்று ரெண்டுன்னா சொல்ல முடியாது. இந்த இதுக்கு முன்னால் நான் சொல்கிறது கூட தகுதி இல்லை. கண்ணில் பார்த்ததெல்லாம் எனக்கு சொந்தம் நினச்சா சொந்தமே தாய் ஆகணும், இல்லாட்டி எதை வேணாம் பண்ணிடுவேன். அந்த பயம் ஒவ்வொரு மக்களுக்கு என்ன கண்டா பயம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கத்தனம் ஏதாவது தெரிஞ்சவனே இன்னைக்கு அப்படிப்பட்டவனே தேவன் சொன்ன வசனத்தை இப்போ பாவிகளைத்தான் ரசிக்க வந்தேன்னு சொன்ன வார்த்தை அந்த பாவி நான் தான், அந்த துன்மார்க்க நான் தான், அந்த கொலை வெறிகார நான் தான், அந்த குடிவெறிகளுக்கு நான் தான், திருட்டுத்தனத்தில் மிஞ்சினு நான் தான். எதுக்குமே வந்து மனுஷனுக்கு பயங்கிறது என்னங்கிறது தெரியாமல் வளர்ந்தவன் பயத்தை கொடுத்தார். மீண்டு அதே பிரகாரம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் சிந்திச்சுக்கும் போது இதே இப்போ முதல்ல வந்து கையை பிடிச்சி தாயின் தகப்புன்னு கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஊக்கம் கொடுக்குது, நன்றி ஆண்டவர், நீங்கள் கூட எங்கள் விசுவாசம் இருந்தேன். அதே பிரகாரம் அப்போ இந்த லெட்டின் பாத்ரூம்லாம் இருக்காத வீடு தான் இருந்தோம், ரொம்ப சிறு வீட்டில் தான் இருந்துருந்தோம். வெளியே நான் போகும்போது ஒரு நாள் மட்டம் பற்றியானேன், சர்ச்சுக்கு போயிட்டு இருப்போம், ஆனால் பீடி அங்கங்கே குளிச்சு வச்சுருப்பேன். அங்கே போய் குளிக்கிறது திரும்பி வீட்டுக்கு தெரியும், குழந்தைக்கு கூட தெரியாமல் தான் குடிப்பேன். தெரியும் வேணால் அந்த குழந்தைக்கு ஏன் இந்த பயம் வந்தது, நான் சிறு வயசில் இருந்தே குடிக்கிறது கடுமையானவன், என்ன குடி பழக்கத்துக்கு பழக்கினாங்க அப்படி. ஆனால் அப்படி பழக்கினவங்க மக்களுக்கு வந்து அவையெல்லாம் அந்த காலத்தை அப்போ போயிட்டாங்க. இப்போ இந்த காரியத்தில் வந்து ஏன் உனக்கண்டு அங்கே வெளியே போய் பீடி தேடும்போது ஒரு சகோதரன் வர்றாரு, அந்த சகோதரன்கிட்ட பயப்படுறேன். எங்கள் அம்மாவே எனக்கு பீடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, வேலை செஞ்சுட்டு போய் எங்கள் அம்மாவே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எங்கள் அண்ணன் தான் எங்கிட்ட வாங்கி வீடு வாங்கி கொடுப்பாரு, எங்கள் அண்ணன் பீடி கொடுப்பாரு, மற்றவங்க யாருக்குமே எனக்கு பழக்கம் வருது. எனக்கு ஒருத்தங்க மட்டும் தான் குடி பழக்கங்கிறது, எங்கள் வர்க்கத்திலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தந்த ஒரு குடியாரேன், கொலகாரேன், ஒரு துன்மா இருக்கு இப்படி தெரிஞ்சேன். அப்போ இந்த இவனுக்கண்டு ஏன் பயப்படுறேன், இவனுக்கண்டு பயப்படுறேன்னு நினைக்கும்போது தேவன் பேசின வார்த்தை கேட்டேன். எப்படி பேசினார், தேவன் பேசுகிறாரா அப்படி தெரியாது எனக்கு. மனுஷனை கண்டு நீ பயப்படாதே, உனக்குள்ளார இருக்க நீ பயப்படுங்கிற ஒரு வார்த்தை கேட்டது. ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை, மூணு தடவை கேட்டிருந்த வார்த்தை. அப்போ தேடி பார்த்த கிடைக்கல, ஏன் உனக்கிட்ட பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு வார்த்தை சத்தம் கேட்டுதே, ஏன்னா அங்கே இருந்து சத்தம் கேட்டது, எங்கே சத்தம் கேட்டதுன்னு நிற்கும்போது அவ அம்மா வீட்டு பக்கத்தில் வரும்போது தேவன் வெளிப்படுத்தினார். ஆமாம், வசனத்தை கழித்து வெளிப்படுத்தினார், வசனத்தை வெளிப்படுத்தி பேசுனது யாரு அப்படின்னு கேட்டு நினச்சி வரும்போது காது உள்ளவன் கேட்க கடவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டது. அப்போவே எனக்கு மனசில் ஆண்டவரே நீங்கள் தான் பேசுனீங்களா, தடத்துலையே ஜெபம் சத்தமாக ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளார போதாக்கும் போதுலையே மான இப்படி ஒரு வார்த்தை கேட்டு தேவனோட வார்த்தையை சொல்கிறேன்னு வீட்டில் சொல்லிப்போட்டு வெளியே போயிட்டு கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துடுது. ஆமாம், தேவன் மட்டும் பேசுவாங்க, பிசாசும் பேசு சொல்லிக்கிறாங்கல்ல, அப்போ எங்கனுக்கு பேசுனதாரு. உலகத்தின் அதுவே சாதாரணமானப்பட்டவன் அல்ல, எந்த ரூபத்துலேயும் மனுஷனை அவனோட வசத்தை கொண்டு போய் பார்க்குறங்கிறத பார்த்தேன். அப்போ பேச எங்க கூட பேசினதாரு, அப்போ நானும் விடலை. அந்த வார்த்தையை சொல்லியாச்சு, அந்த வார்த்தையை நீயும் ஜெபம்னு நானும் ஜெபம் பண்ணேன். தேவன் இதை வெளிப்படுத்தித்தே ஆகுவார், உண்மையுள்ள தேவன் வெளிப்படுத்துவாருங்கிற ஒரு வைராக்கியம் அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுது. தொடர்ந்து ஒரு 20 நாள் கடந்து போச்சு. கடந்து போனப்போ ஒரு நாள் அதே மாதிரி மட்டம் மத்தியானத்தையே தான் வெளியே போயிட்டுருக்குறேன். அது நேருக்கு நேரம் பக்கமே போகலாம், போய் சுற்றி ஒரு பரலாங்கே வர்ற தூரத்துக்கு காட்டுக்குள்ளே போய் எல்லா இடத்துலையும் வெளியே போகலாம், போகல. அந்த இடத்துக்கு போய் நான் விலகிறதுக்கு போகிறேன், போய் கழுத்துக்கட்டு குளிக்கல. அந்த இடத்துக்கு போகும்போது திடீர்னு தள்ளி விட்டு பின்னாரும் தள்ளு மாதிரி கீழே விழுந்துட்டேன். விழுகும்போது நான் இப்போ சொன்ன விழுந்தது என்ன, நான் கேட்டு ஜெபம் பண்ணது என்ன, எங்கூட பேசுனது யார், விசாசம் பேச சொன்னாங்களாண்ட, நீங்கள் பேசுனது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இந்த பார்த்தேன். விழுகும்போது ஏசப்பான்னு விழுந்தேன். ஆனால் மனசாரனா கண்ணார கண்ட காட்சி இது, இந்த பாவின் கண்ணு, இந்த ஊனக்கண்ணு, ஈனக்கண்ணில் அந்த தேவனை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்போ கூட அப்பவும் சந்தேகப்பட்டேன், எப்படி நான் விழுந்துட்டேன், கீழே விழுந்தாச்சுன்னு பார்க்குற கணத்தை வந்து பக்கம் விழுகுது, எப்படி அவ்வளோ தூரத்துக்கு விழுந்து எப்படி மேலே பார்க்குற ஒன்றுமே, அப்படியே நிற்கிறேன் கீழே நிற்கிறேன்.
எப்படி நீ விழுந்துட்டேன் நான் சிந்திக்கிறேன் இல்லையே. அப்போ திரும்பி இப்படி இடத்த பார்க்குற திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் அவ்வளோ தூரம் நீ பலமாக ஒரு நான் ரெண்டு ஆள் வளர்த்து மூணு ஆள் வளர்த்துக்கு மேலே கையை போய் கையை ரெண்டு கையை தூக்கி இருக்கிறது மனசார கண்ணார பார்த்தேன். அப்போ யோசனை அப்போ தேவனே பார்க்கணும் அப்படின்னு பக்கத்துலேயே பின்னாலேயே வந்து ரெண்டு சமாதி இருக்குது அந்த காட்டுக்காரர் ரெண்டு பேர். அப்பவும் யோசனை சந்தேகம் ஹே அப்போ அவி அந்த ஆவிகளாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அப்பவும் வந்து தேவன் வந்து என்ன விடலை. அப்பவும் அந்த வார்த்தை எப்போ வெளிப்படுத்தின ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் சொன்னார். இந்த வார்த்தை வசனத்தை எனக்கு படிப்பு தெரியாது மனசு படிக்க படித்தது இல்லை. ஆனால் இந்த வசனத்தை மட்டும் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் போது ஆண்டவரே நீங்கள் எங்கூட பேசுனீங்களே பார்த்தனா உங்களை பார்க்க இந்த பாவிக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்க ஆண்டவரேன்னு தேவன் மன்றாடி அந்த இடத்துல நின்று அவ்வளவு ஜபந்த ஜபம் பண்ணுறேன் சம் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து வீட்டில் வந்து அப்போ தான் சொல்கிற இந்த வார்த்தை வந்து இப்போ தேவனை கண்டம்மா நான் தேவனோட கிருபையினால் இது இப்படி ரசித்தார் இந்த வார்த்தையை நான் வெளிப்படுத்தி என்னை வெளிப்படி கொடுத்தினாரு என்னை காத்து அதை காத்து வந்தாருன்னு இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஆனால் அதுலேருந்து தொடர்ந்து ஆனால் தேவனோட சமூகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் எந்த பிரச்சனை வந்தாலுமே இவ்வளவு தூரத்துக்கு பேசுனதே நம்மளை விட்டுருவாரா விட மாட்டார். இப்போ அந்த கணத்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தவனுக்கு ஒரு கூப்பன் வச்சு அன்றைக்கி காசு கொடுத்து வாங்கினேன் அந்த காசு கொடுத்து வாங்குறதுக்கு அந்த ரெண்டு ரூபா மூணு ரூபா கூட இருக்காது. அப்படிப்பட்ட அந்த இதுக்கு ஒரு சகோதரி கூட ஒரு நாள் கொண்டு வந்து ஒரு அந்த அரிசி வாங்கி எத்தனை நாள் ஆச்சு இந்த கூப்பன் அரிசி அத்தனை அந்த அரிசியை பச்சரிசி மாதிரி ஆகி போச்சு அந்த அரிசி கொண்டு வந்து கொடுத்து ஒன்று சாப்பாடு செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி அந்த சகோதரி ஜீவனோடதாக ராஜ்யங்கிற ஒரு சகோதரி இருக்கிறாப்பில் இந்த கனிவூர் பகுதியில். ஆனால் அப்படிப்பட்ட தர்தனம் இருந்தவனுக்கு ஆனால் தேவன் எவ்வளவு அற்புதமாக காத்து வந்து எந்த அளவுக்கு பலப்படுதான் அதே கனிவூர் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த காரியத்தை எல்லாம் நினச்சி நடத்தும்போது எனக்கு வியாதி வந்தது இந்த அசுத்தம் ஆவின்னு பிடிச்சி நான் கொல்ல பார்த்தது தெரியாது மனசார சுற்றி சுற்றி இட சௌரியமாக ஒரு அஞ்சு சின்ன இடம் பார்க்குற வாசம் முன்னால் சுற்றி முதல் வீடுதா நடக்கிற நிமிர முடியல கண்ணுலாம் மேலே போகுது அப்படியே இழுத்துட்டு உழுக்கு சுறு போயிட்டு இருக்குது மனசார தெரியுது போகிறேங்கிறது. அந்த சமயம் இந்த பூச்செடிக்குள்ளார ஒரு கைப்பிரதி கிடச்சிது என்ன எனக்கு படிக்க தெரியாது தான் அப்போ எடுத்து என்னடா பைபிள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அந்த கையில் தொட நிமிர முடியாமல் அப்படி சுற்றி சுற்றி நடந்துட்டு வந்துட்டு பார்த்தோன்னே பைபிள் மாதிரி தெரியுதுன்னு அதை கையில் தொட்ட உடனே தேவனுக்கு ஆமாம் அந்த பைபிளை பற்றி ஒரு கைப்பிரதி போட்டிருந்தேன் பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள அதிகமாக விரும்புகிற அந்த வார்த்தை இன்றைக்கி நான் எனக்கு சொல்ல தெரியுது அன்றைக்கு அது படிக்க பைபிள் அப்படிங்கும்போது நான் நிமிர்ந்து நிற்கிறேன். ஆனால் தேவனோட கிருபியினால் தேவன் அந்த இடத்துல மறுச்சியம்னு எனக்கு கொடுத்து காத்தார். அதுக்கு பிற்பாடு நடந்த சம்பவமெல்லாம் இப்படி நடந்தது இது எல்லா காரியத்தையும் நம்ம நேரிட்டு பார்த்தேன். அப்படிப்பட்ட தரிதனத்திலிருந்தேனே நான் அன்னைக்கு ஆரம்பத்தில் அந்த விக்கிரகத்துக்கு அவ்வளவு வைராக்கியம் வச்சிருந்தேனே அந்த விக்கிரகத்துக்கு நான் என்னோடய அபிப்பிராயம் என் மனசில் இருந்தது யாரோ எப்படி எப்படி பிரபத்தனம் பண்ணுறாங்க நான் இந்த வாழ்க்கையில் ஒரு லட்சமாக சம்பாரித்து பார்க்கணும் நான் என்ன கண்ணில் பார்க்கணும்னு நினச்சேன். கண்ணிலையும் கூட பார்த்துட்டு பத்து ரூபாயை முழுசாக நூறுரூவாயை பார்க்க என்னால் முடியாது பார்த்த நிமிஷத்தில் தீர்த்துருவேன். தேவனோட கிருபையினால் இன்றைக்கி வர்ற ஆத்துமாக்களுக்கு இந்த ஊழி செய்கிறதுக்கு தேவன் பலப்படுத்தினார். அதே பிறகு வர்ற ஆத்துமாக்களுக்கு வெள்ளிக்கிழமை அது இந்த வார்த்தை தேவன் சொல்லித்தான் நடத்தினார். நான் எதுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டேன் வார்த்தை கேட்கும்போது ஏன் ஆண்டவரே வர்றாங்க ஆத்துமாக்கள் வர்றாங்க வர்றவங்களே இடையடி போகிறாங்களே என்ன ஆண்டவரே காரணம் என்ன ஆண்டவரே காரணம் கேட்கும்போது நீ உபவாச வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் உபவாச ஜபம் பையின்னு சொல்லி வார்த்தை கேட்டாங்க. வார்த்தை கேட்கும்போது அப்போ இது என்ன ஆண்டு உபாத் ஜபம் வைக்கின்னு சொல்லி வைக்க சொல்கிறாரு சரி வைக்க வைக்கலாம் அன்றைக்கி வர்ற மக்களுக்கு நல்ல திருப்தியாக சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னார். என்னடாது வெள்ளிக்கிழமை வர இத்தனை பேர் வரக்கு சாப்பாடு கொடுக்கு நான் எங்கே போகிறது நான் இந்த ஊழியத்து கண்டு இந்த கா உப்பு கொடுத்தாச்சு நான் வேலையும் செய்கிறது இல்லை எங்கள் வீட்டில் தான் வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வேலைக்கு காட்டு வேலைக்கு போவாப்பில்ல ஆனால் ரெண்டு நாள் போனால் மூணு நாள் போகல நான் இது இருக்க மாட்டேன் இது ஒரு செலவுக்காக முடியல நீ போயிட்டு வா போயிட்டு வானேன். ஆனால் தேவனோட கிருபை உண்மையாகவே மனசாட்சிக்கு பொதுவாக எப்படின்னு சொன்னால் எனக்கே நம்ப முடிய மாட்டேங்குது எப்படி நடந்தது இப்படி சும்மா இருந்தது எப்படி இந்த ஒழித்து நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு காரியத்தை நினைக்கும் போது இந்த காரியத்துக்கு அக்கா ஒரு டீச்சர் அக்கா இருந்தாங்க அவ இன்றைக்கி தேவரிடத்துக்கு போயிட்டாங்க அந்த அக்காளுக்கு ஃபோன் பண்ணிவிடுனா அக்கா இந்த வார்த்தை கேட்டேனக்கா நான் இந்த வார்த்தைக்கு எப்படிக்கா கொடுங்க வந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்கிறாரு இது எப்படிக்கா அப்படின்னு ஃபோன் பண்ணி அந்த அக்காளை கேட்கும்போது ஆனந்து தேவன் பேசுகிறாரு தேவன் பேசின வார்த்தை சொன்ன வார்த்தை தானே அவரிடத்தை நீ அதை பற்றி நீ யோசனை நீ ஜெபம் பண்ணு நீ ஜெபம் பண்ணு தேவன் நடத்துவார் அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. சரிக்கா இந்த வார்த்தை வந்து தேவ சித்தமாக இருந்த வார்த்தை நடத்துக்கிட்டு இந்த வார்த்தை ஆரம்பிச்சிடலாமுக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தை தேவ சித்தமாக இருந்தால் நானும் வரணப்பா எல்லாம் ஜபத்து வரோம் ஜபிக்கல எல்லாம் சேர்ந்து ஜபிக்கலன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை வர்றதுக்குள்ளார வியாழ புதன்கிழமை அன்னைக்கு
கணப்பு காசு கணப்பாக இல்லாதவன் குழந்தைக்கு ரெண்டு பேருக்கு வந்து இந்த பென்ஷன் பணம் வரும், ஓஏபி பணம் வரும். அன்னைக்கு ரெண்டு மூணு மாதம் நம்ம வராமல் இருந்த பணம் ஒட்டுக்க அன்னைக்கு 6-7000 ரூபா வந்தது. அப்போ இந்த 7000 வந்தோடனே இந்த மாதம் இந்த தை மாதத்தில் தான் வந்தப்போ திடீர்னு வசம் பண்ண 7000 வந்து வந்தோடனே அரிசி அப்போ 2-3 மூட்டை அரிசி எடுத்து போட்டுட்டேன். இந்த வர்ற மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமில்ல அப்படிங்கிறதுக்காக சாப்பாடுக்கு குறைவில் அன்னைக்கு ஆரம்பிச்சது 15 வருஷமாகவும் இன்றைக்கி வரைக்குமே ஆனால் வர்ற மக்களுக்கு சாப்பாடு குறைவில்லாமல் 2 நாள்லையுமே நல்ல முறையாக செய்கிறோம். அதே பிரகாரம் இந்த ஊழியத்துக்கு போயிட்டு நம்ம தாராபுரம் போயிட்டு வந்து சாயந்தரம் ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அங்கேருந்து வந்து வார்த்தை கொடுத்துருந்தாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்போ 4 மணிக்கு வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையானால் எந்த நிமிஷம் கூட எங்களுக்கு உட்காரக்கணும் நேரம் இருக்காது. அங்கே தாராபுரம் போயிட்டு வர இங்கே வந்து 4 மணிக்கு ஆரம்பிக்கிறது. இன்னும் இங்கே வர ஆத்துமக்கள் அங்கே போய் பார்க்குறது இங்கே போய் பார்க்குறதுன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன் இங்கே சாப்பாடு செஞ்சால் கூட சாப்பிட முடியாது, நைட்டு தான் சாப்பிட முடியும் எங்களுக்கு. குழந்தைங்க ரெண்டு பேரும் பிடித்து அவங்க கேட்கவே மாட்டாங்க. டீ எகையை கொடுத்து போட்டு கம்முடுது அவ போதுப்பா எங்கள் போது கேட்டால் எங்கள் மக சின்ன மகன்னுபா வார்த்தை வசனம் தான் சொல்லுவாப்பில் மனுஷன் பிழைக்கிறது அப்பத்தினால இல்லை என்னோடய வார்த்தைனா பிழைப்பாருப்பா இந்த வசனத்தையே சொல்லுவா. மறிக்கும்போதும் கூட நம்ம இப்படி சாப்பிட்றவங்க கேட்கும்போது அந்த வார்த்தை தான் மகன் எனக்கு சொன்னாப்பில் அந்த ஊக்கம் ஒவ்வொரு நாள்லையும் இந்த வார்த்தையை வச்சு தேவனை எல்லா கடத்திலும் இப்படி நடத்தி வந்தார். அப்போ இந்த காரியத்தையெல்லாம் நம்ம ஊழியத்துக்காக நம்ம உதவியாக இருக்கணும், இந்த ஊழியத்துக்கு நடத்துறதுக்கு எல்லா காரியத்துக்கும் அப்படி சென்சும் இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி ஆபிக்குரிய ஒரு பெற்ற தாய் தகப்பன் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. தேவன் பேசுவாருங்கிற வார்த்தையை மனசார இத்தி எல்லாம் நேராக கண்ட அப்புறம் பைபிள் மீண்டும் மீண்டும் சந்தேகம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்களே தேவன் வந்து மனுஷனுக்கு வந்து குறிப்பிட்ட நாளத்தை குறிப்பிட்டிருக்காரு. மனுஷனுக்கு 70 வயசு ஆயுசு காலம் அது 80 வருஷம் பலத்தன்மையும் 80 வருஷம் 80 வருஷம் சொல்லியிருக்கிறாங்களே அது எப்படி இந்த வார்த்தை பொய்யா தெரியுதே. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆவிக்குரிய அம்மா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 88 வருஷம் முடிஞ்சுது, ஐயாவுக்கு 90 வருஷம் முடிஞ்சுது. இப்போ இன்னும் 2 பேர் இருக்காங்களே எப்படி ஆண்டவரே அப்போ இந்த வார்த்தை பொய்யா போச்சுன்னு கேட்டேன். ஏன்னா மனுஷன் தானே நம்ம இருந்த நம்ம இந்த ஜென்ம சுபாவத்தின ஆவி அந்த விக்கிரக ஆவி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை வந்து அதை விட்டு விளக்கறதுக்கு தான் படி பார்த்தேன். அப்பவும் கேட்குற ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தை வறுமையாக போகாது பொய்யா போகாது ஆண்டவரே நீ என்ன நம்புறேன் இதுக்கு எந்த காரணம் இதுக்கு எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க வெளிப்படுத்தி கொடுங்க கேட்கும்போது தேவன் இந்த வசனத்தை வெளிப்படுத்தினார். ஏசையா 65 அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இந்த வார்த்தை சொன்னார். நீதிமான் பிரச்சந்த 100 வருஷம் பூமியில் பிரச்சந்த மறிச்சான வாலிவனாகவே வச்சிருப்பேன்னு சொல்லி நினைக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆண்டவரே எவ்வளவு உண்மையானவா தேவன் அவர் அப்படிங்கிறதே அப்போ எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதுக்குமே துன்பத்துக்கு அவிப்பாடு ஆனால் தேவன் நினைச்சது அவன் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கும் கூட இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு ஒவ்வொரு வார்த்தையுமே ஆவி குறித்து ஆகி கேட்குறேன். கேட்கும்போது அவர் பிளானில் போயிட்டுருக்குறாங்க அப்போ பேச முடியலை. அப்போ இறங்கினவுன மகனுக்கு ஃபோன் பண்ண அவ இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு கேட்டேன். கேட்கும்போது தம்பிக்கிட்ட அம்மா கிட்ட சொல்லப்போ இறங்கணுண்ணே இப்படி நான் போகணும்னு சொன்னாங்க எதுக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இப்போ நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அம்மா போய் அங்கே 1 மணிக்கு இறங்குவாங்க பெங்களூர்லண்ணே பெங்களூர் 1 மணிக்கு பேரை ஃபோன் பண்ணி சொல்லி இப்போ ஐயா கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க ஐயா கூப்பிட்டு கேருங்க கேட்டு அம்மா கிட்ட சொன்னாங்க. அம்மா வந்து கேட்டாங்க என்னப்போ காரணம் ஆனதுன்னு கேட்கும்போது அம்மா எப்படி இப்போ தேவனோட வார்த்தை அவரோட நாமப்படணுப்பா நீ போய் சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிற்பாடு இந்த காரியத்துக்கு நம்ம ஆயத்தப்பட்டு எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஆனால் இப்படி எல்லா பிரச்சனையும் இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்திலையுமே எல்லா காரியத்துக்கும் தேவன் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக நடத்தி வந்தார். ஆனால் இந்த பிரச்சனை இந்த தருணத்தில் வர்ற மக்கள் மூலியம் பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் வியாதி வந்தது குழந்தைங்க மூலியமாக தான் அத்தனை பாடுபட்டு வந்தோம். 22 வருஷம் சுமந்துட்டு ஏற்ற தினத்த புறாமல் ஆஸ்பத்திரி போவோம். இந்த சரி பிள்ளை பெரிய பிள்ளையை எட்டு போயிட்டு திரும்பி வந்தோம்னா சின்ன பிள்ளை கொண்டு போவாங்க. நான் ஒருத்தன் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு பக்கத்தில் பார்த்துட்டு ரெண்டு பேரும் சில சமயம் இப்படி இருப்பாங்க. இப்படியே நடந்து யாரோட எந்த உதவியுமே இல்லாமல் தேவனோட கிருபையினால் எல்லா காரியத்தையும் நடத்திட்டு வந்தார். நான் போயிட்டுருந்தோம். அப்போ இந்த ஒவ்வொரு காரியத்திலையும் கூட இருந்து எங்களை வழிநடத்தி காத்து வந்த தேவன் இன்றைக்கி எங்களோட கூட இருக்கிறார். அப்போ இந்த காரியத்தில் ஒவ்வொரு பெண்ணும் ஆவிக்குரிய மக்கள் மூலியமாக ஒவ்வொரு மக்கள் மூலியமாக அந்த வார்த்தையை அனுப்பி தேவனோட கிருபையினால் எங்களை இன்றைக்கு வரைக்கும் ரட்சிச்சு காத்து அந்த ஊழியத்தை நடத்திட்டு வர்றாரு. ஊழியத்தை நடத்துகிறாருனாலுமே அவரோட கிருபை தான் இருக்கத்தக்க இடத்துலையும் அப்படித்தான். இந்த இவ்வளவு கொரோனா சீசன் வந்து எல்லாம் அவருக்கு லாக்டவுன்ட்டு போட்டாங்க. ஆனால் தேவனோட கிருபையினால் இந்த இடத்துல கார்த்தோ போயில் எங்கள் நடத்துகிற ஊழியத்துக்கு எந்த தடையுமில்ல. அந்த வெள்ளிக்கிழமையுமே நிறுத்தினதில்லை, ஞாயிற்றுக்கிழமை நிறுத்தினதில்லை. இது வரைக்கும் அந்த ஊழியத்தை நம்ம செய்யறதுக்கு என் தேவன் கிருபை செய்கிறாரு, கூட இருந்து வழி நடத்துகிறாரு. ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் கேட்கும்போது
கேட்கும்போதெல்லாம் எதை நீங்கள் கேட்குறீங்க அதை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லுவார். ஆண்டவரே நான் எதையுமே எனக்கு கேட்டதில்லை, அப்பா உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன், நான் அவ்வளவு ஒரு குடிகாரனாக இருந்து, அவ்வளவு கொலகாரத்தனமாக இருந்து, அவ்வளவு வேசியமாக இருந்தனாக இருந்து, அவ்வளவு சூதாடியாக இருந்து, எல்லாத்துலேயுமே பாவ காயத்திரியாக இருந்தவனே நீ விடுவிச்சு காத்ததுக்கு ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக இருக்கணும் ஜீவனில் காலம் வரைக்கும் அப்படின்னு தான் நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அதே பிறகு என் சம்சாரத்துக்கு ஆண்டவர் தேவனோட கிருபை, நான் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறேன்னா தேவனோட சுத்த கிருபையினால். என்ன கர்ப்பப்பையில் பிரச்சனை கட்டின்ட்டாங்க, கட்டியிருக்கிற போது சந்தேகப்பட்டு ஏன்னா தீட்டுப்பட்டு இருக்குது என்ன காரணங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது வருஷக்கணக்காக நடந்துக்கிட்டு இருக்கிறேன், நடந்து பார்த்து பார்க்கும்போது கேன்சருன்ட்டாங்க. ஆனால் எனக்கு கேன்சர் சொன்னால் அவ்வளோ மனசில் பயம் வந்துடுது, நான் எப்போ சாவேன் டாக்டர் சொன்னாங்கன்னு கேட்டாப்புல. டாக்டர் கிட்டேயே ஜீவன் கொடுத்துருக்குறாரு, தேவன் உன்னை உண்டாக்குனது அவரு, அவரை கேளு நீ, அவர் சொன்ன வசனம் இருக்குது, அந்த வசனத்தை நீ ஜெபம் பண்ணு. என்ன சொன்னது மனுஷனுக்கு 70 வருஷம் ஆயுஷுன்னு இருக்கிறார், பலத்தின் மீது 80% சொல்லியிருக்கிறார். இப்போ உனக்கு வயசு என்ன? 58 தான். நீ 22 வருஷம் நீ கேரண்டியை உறுதிப்படுத்திக்கோ இறக்க முடியும்னாலேன்னு நான் இந்த அப்பவும் அந்த ஊக்கத்தை எனக்கு சொல்ல தேவன் வார்த்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தையின் பிரகாரம் பார்க்கும்போது போய் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா எல்லா வகை செக்கப் பண்ணி பார்த்தாச்சு, கரண்ட் வச்சது 1.5 நாள் அங்கே ஆஸ்பத்திரி இருந்து பார்த்துருந்தோம், கரண்ட் 30 கரண்ட் வச்சாங்க. ஒவ்வொரு தடவை 10 நாள் ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அவளுக்கு வந்து ஆனால் எந்த குறைவும் இல்லை, ரத்த குறைவு வரும் இல்லாட்டி இந்த என்னமோ இன்னொன்று சொல்லுவாங்க அணுக்கள் குறைவு வரும், எந்த குறைச்சலும் இருந்ததில்லை. எல்லாத்துக்கும் கூட 10 பாயிண்ட்டுங்கிறது 11 பாயிண்ட்டாக ரத்த குறைவு இல்லாமல் இருக்கிறது அதிகமாக தெரிஞ்சது. ஒவ்வொரு பாயிண்ட்டு எல்லாத்துலேயுமே எச்சாக இருந்தது. கடைசிக்கு எல்லாம் முடிச்சு வந்து மீண்டும் போய் பார்க்கும்போது மாத்திரைக்கு எல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது உறுதிப்படுத்தி டாக்டர் மூலியமாக இந்த வார்த்தைக்கு நர்ஸுக்கு மூலியமாக டாக்டர் மூலியமாக செய்யறதுக்கு வார்த்தை சொன்னாங்க. இன்னும் 20 வருஷங்கிறதுக்கு நாங்கள் தாராளமாக அவரோட ஊழியத்தை செய்கிற தேவன் எல்லா கட்டிலிருந்து விடுவிச்சிட்டாரு, எந்த பிரச்சனையும் சகோதரிக்கு இல்லைங்கிற ஒரு வார்த்தையை காது கேட்க வச்சார். ஏன்னா நாங்கள் பயப்படலை, நான் கேட்டேன். கேட்கும்போது தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்க ஆரம்பம் என்ன, ஜபத்தை தவிர எனக்கு வேறு வேலையும் இல்லை. ஜபம்னு நடந்துகிட்டே 3 நேரம் ஜபம் பண்ணிகிட்டே அதை இருப்பேன். ரெண்டு நாள் பண்ண ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ளார பண்ணிட்டு உங்கள் நாமத்தை தூஷணப்படுத்துக்க நாங்கள் எங்களை விடுவிச்சிங்க, எதுக்கப்பா இந்த வியாதி அனுப்புனீங்க? கிறிஸ்துவ தேவன் அறிஞ்சவங்களுக்கும் அனுப்பாங்க, என்ன தேவனுக்கு துரோகம் பண்ணாங்களோ என்ன பாவம் பண்ணாங்களோ ஆனால் இந்த வியாதி அனுப்பியிருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்துக்குள்ளார இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்துன்னு ஓடி போனாங்களே இப்போ என்ன சம்பாதிச்சு வைக்கிறா, கேன்சர் வியாதி வந்துட்டு தூஷணம் படுத்துவாங்களே ஆண்டவர், உங்கள் நாமத்தை தூஷணம் படுத்துருக்கா எங்களை நீங்கள் பிரிச்சு எடுத்தீங்க, நீங்கள் என்ன ஆண்டவரே காரணம்னு வந்து அடி ஜெபிக்கும். 3 நாள் ஜெபம் பண்ணும்போது தேவன் பேசுகிறத கேட்டேன், எதுக்கு ஆண்டவரே இப்படி அனுப்புனீங்க இது வியாதியும் கேட்கும்போது, நீ இதுக்காக நீ ஜெபம் பண்ணியா தேவன் கேட்க காட்டி வார்த்தையை கேட்டேன் மனசார. இல்லை ஆண்டவரே நான் இதுக்காக வியாதிக்கு நான் ஜெபம் பண்ணினதே இல்லை, இது 22 வருஷமா ஒரு வியாதிக்காக ஒரு வியாதிக்காரக்காக நான் ஜெபம் பண்ணினதே இல்லை, இவ்வியாதிக்கு இது குணப்படுத்துங்களா கேட்குறதுக்கும் இந்த வியாதிக்கு அந்த வியாதிக்கும் கேட்கவே இல்லை. அதே போக அந்த வியாதி கேன்சர் வியாதி இருக்கிறதுக்கு முக்கியமான பிரச்சனை 2 வார்த்தையை கொடுத்தாரு. கேன்சர் இருந்தானே சாப்பிட முடியாதாம்மா, சாப்பிட்றதுக்கு பசி ஆகாது, எப்படியோ இருக்கும் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு மீறி பசியை முடிய மாட்டேங்க சாப்பிட்டாங்கன்னா அது வாமிட் ஆயிரு. இப்படிப்பட்ட பசி இந்த ஆவி வெளியேற்றி ஜெபம் பண்ணு, சாப்பிட தடை பண்ணுறதுக்கு ஆவியை வெளியேற்றி ஜெபம் பண்ணு, அதே போல் சாப்பிட்டோம்னா வாமிட்ட கொண்டு வர்ற ஆவியை நீ வெளியேற்றி ஜெபம் பண்ணுங்கிற ஒரு வார்த்தையை கேட்டேன். ஆண்டவராக இயேசுவே ஜீவனு தேவன் இந்த 3 நேரமும் இப்போ இந்த வியாதிகளுக்காக ஒவ்வொரு மக்களுக்காகவும் என்ன ஜெபிக்க வார்த்தை கொடுத்துக்கிறாரு. இந்த வியாதியை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு காயத்தில் எனக்கு அதே மாதிரி பிரச்சனை வரும். அந்த ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் இதுவரைக்கும் நான் ஆரம்பத்தில் நம்ம சொன்ன வார்த்தை எப்படித்தான் இன்னும் லட்சக்கணக்காக செலவு பண்ணி பார்க்குறதாக இருந்தால் உறுதியாக நான் சொல்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், நான் போகிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவர் ஜீவனை கொடுத்து அவர் எடுக்கிறதுக்கு அவருக்கு தான் உரிமை இருக்குது. அப்படி மீறி போய் செலவு பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இருந்தோன்னா அவருக்கு சித்தம் இல்லாத காயம் நடக்காது, ஏன்னா நான் போக மாட்டேன். ஆனால் தேவனுக்கு ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்தினால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இதுவரைக்கும் நான் நடந்து போகிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு பல பிரச்சனையும் வந்து இதே மாதிரி நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த நிமிஷம் ஜெபிக்கும்போது இப்போ நம்ம ஜெபிக்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபம்னா என்ன, வியாதினா என்னன்னு சிந்திக்கல, நான் சிந்திச்சுட்டு இருந்தேன். அப்போ நம்மளுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு வியாதி வந்ததுன்னா வேற சுருக்கமாக சொல்ல போனால் கை வலிக்குதுன்னு சொன்னோம்னா இந்த கை வலி நம்மளுக்கு அனுப்புனதில்லை, தேவன் இதை வெளிப்படுத்துகிறாரு. இந்த கைவலியில் தவிக்கிற மக்கள் எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க, அந்த கைவலிக்காக நீ ஜபம் பண்ணணும் அந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தினா. அதே மாதிரி ஆட்டு பிரச்சனை என்ன நெஞ்சுபலி ஆண்டு ஆட்டு மாரடைப்பு வருது,
நடப்பு வரைஞ்சோம்னா இந்த அடப்பு வர நெஞ்சு சைஸாக வரைச்சோம்னா ஆண்டவரே இப்படி வேதனையை எந்த மனுஷன் தவிக்கிறானோ ஆண்டவரே அந்த சகோதரர் நீ தொடுங்க நீங்கள் பிடிப்பீங்க ஆண்டவரேன்னு ஜபம் பண்ணுவேன். இங்கே வலி யாருக்கு தெரியுது? இவர் காட்டுறது எங்களுக்கு இந்த காரியத்தை காட்டுறாரு, இதுக்காக நீ ஜபம் பண்ணுங்கிறதுக்காகத்தான். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வியாதி தலை வலிக்குதா, நமக்கு வந்தது வலி இல்லை, இதுக்காக நீ ஜபம் பண்ணுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறாரு. ஆனால் தேவன் சொன்ன வசனத்தை பிரகாரம் சமீபத்துக்கு மாத்திர தேவன் அல்லவர், தூரத்துக்கும் தேவனவர். இது நான் மனசார கண்டேன், கேட்டேன். ஒரு சமயம் நான் இதற்கு இந்த வார்த்தையை கண்ணார காதார கேட்டேன். இந்த வசனம் சாது மூலியமாக இது 40 நாள் உபாச 20 நாள் வச்சுருந்தாங்க, சென்னையில் வச்சுருந்தாங்க. டிவியில் நான் பார்த்துட்டு உட்காந்துக்கும்போது கேட்டுட்டு இருந்தேன். ஒரு சகோதரி வெளி தேசத்து, எந்த தேசத்து வந்தாங்கன்னு தெரியாது, என்ன பாஷக்காரனு தெரியாது. அந்த சகோதரி கூப்பிட்டு கேட்டாங்க, ஏப்பா என்ன நீ எந்த பாரத்தோடு வந்து இங்கே உபாச ஜபத்துக்கு 20 நாள் ஜபத்துக்கு நீ வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, அது தம்பி குழந்தைக்கு என்னமோ ஒரு வியாதி, அது எந்த பெரிய அந்த நாட்டில் நிறைய டாக்டர், ஒரு டாக்டர் கொண்டு இது வரைக்கும் எந்த முடிவும் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சொல்லும்போது அப்போ என்ன பண்ண சாது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு, சரி நம்ம இதுக்காக ஜபம் பண்ணலாங்கும்போது நான் கட்டில் உட்காந்துட்டு முன்னால் உட்காந்து கேட்டு உட்காந்துருக்கேன், திடீர்னு இப்போ ஜபம் சொன்னேன் என்னை அறியாமல் சட்டான் பின்னால் போய் செவத்தோடு உட்காந்து அழுகிற அழுது படமாக பலமாக ஜபப்படாங்க. ஏன் ஆண்டவரே அந்த குழந்தைக்கு இந்த வேதனை கொடுத்தீங்க, அந்த வேதனையை நீ தொடுங்க ஆண்டவரே, நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, உங்களுக்கு சாட்சியை நிறுத்தும் ஆண்டவரே, என்னப்பா அறியாமல் இந்த ஜபத்தை ஜபிக்கு வச்சார். ஆனால் இந்த ஜபத்தை முடிச்சுட்டு ஒரு சகோதரிகிட்ட வந்து இப்போ ஜபம் பண்ணுற நேரத்துக்கு முன்னாடி மத்தியம் ஜபம் பண்ண முன்னாடி சகோதரி போய் பேசிகிட்டு இருப்பேன், என்னோடய வார்த்தையை பேசிகிட்டு இருப்போம். அப்போ நான் சொல்கிறேம்மா இன்றைக்கி ஒரு விசேஷத்தை கண்ட இந்த செய்தி கேட்டேன், எனக்கு என்ன தெரியல இந்த வார்த்தை சொன்ன உடனே என்ன அது என்ன அறியாமல் தள்ளி அழுது ரொம்ப அழுது ஜெபித்தேன். ஆனால் என்கிட்ட இந்த இடது பக்கத்துக்கு என்னமோ என்னை மட்டும் விலகின மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இது நாளைக்கு கேட்கும்போது என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. தேவன் சித்தமாக இருந்தால் இது ஒரு நன்மை தெரியவே போடும்போது மக்கியானத்தை அதே மாதிரி ஜபத்துக்கு உட்காந்து போய் கேட்கும்போது முதல் வார்த்தையே சாத அந்த வார்த்தையத்தை சொன்னார். நேற்று ஜபம் பண்ணோம், அந்த பொண்ணுக்கு வந்து டிசார்ஜ் பண்ணிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போது இந்த வசனத்தை வெளிப்படுத்தின தேவன் வந்து காட்டு நேராக காட்டினார். சமீபத்துக்கு தேவன் இல்லை, அவர் எங்கேயோ எந்த தேசமோ அந்த மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்க எனக்கு வச்சார். எங்கிட்ட இந்த அனுபவம் என்னங்கிட்ட விலகிறது கண்டேன். அதே மாதிரி அந்த குழந்தை குணப்பட்டு வந்து நான் கேட்குறக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இது மாத்திரமல்ல, அந்த நடத்துகிற ஊழியத்தில் ஒரு ஒரு மகளுக்கு லாவணியான ஒரு பொண்ணு கால் எடுத்தே ஆகணுன்ட்டாங்க, டாக்டர்கள்லாம் போய் பார்த்து எல்லாம் எங்கே ஆஸ்பத்திரி முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. வலது காலில் முழங்கால் முட்டியில் ரொம்ப முட்டி பெருத்து போச்சு. ரொம்ப பார்க்கும்போது முத முத சச்சு போகணும்னு வந்து கூட்டு வந்தாங்க. கூட்டி வந்து பார்க்கும்போது நான் பார்க்க முடியல, சார் பையன் வந்து வீட்டுக்காரன் வந்து அந்த குழந்தை தூக்கிட்டு வந்தால் ரெண்டு வெயில் தூக்கிட்டு வருவாங்க உள்ள கூட்டி வந்தாப்பில். அன்னைக்கு பார்த்துட்டு சரி ஜாமன் என்னமான்னு கேட்குறோம், இப்போ வீடு என்ன கேட்டோம், சரி நான் வீட்டுக்கு வரணும் ஜாமன்லாம் அப்படி மட்டும் சொல்லி விட்டோம். ஒரு நாள் போகல, மக்கானத்துக்கு போகிறது பாரமே இல்லை, மூணாம் நேரத்துக்கு போகிறேன். போகும்போது அங்கே போய் சரிம்மா நான் வீட்டுக்கு தேடி பிடிச்சி கண்டுபிடி போய் பார்த்து அந்த பொண்ணுக்காக சரி என்ன விவரங்கன்னு பார்க்கல, எடுமா கால பார்க்கலங்கும்போது அந்த பொண்ணு பயப்படும். அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது, எனக்கு மக மாற்ற சின்ன பொண்ணு தான், குழந்தையும் இருக்குது. அந்த கால் எடுமா பார்க்கணும், இந்த இந்த இப்போ பேண்ட்டு போட்டுருக்குறாங்களே அதனால் அந்த பொண்ணு அப்படியே எடுக்கிறது பயப்படும். இல்லையுமா நான் உங்கள் அப்பா மாறுதா, நீ எடுறா நீ பார்க்கலாம்பா அப்படிங்கும்போது கண்ணில் பார்க்கும்போது மனசாரா அதை பார்த்து எனக்கு திகிரின்றது பயந்து விட்டேன், பழுத்து போச்சு. ஒரு தேங்காய் தலை மண்டை கூட பெருசாக்க முட்டி அந்த நிலைமை இருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு பாட்டில் எண்ணெய் கொண்டு போயிருக்கிறேன், அரை லிட்டர் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொண்டு போயிருக்கேன் ஜபம் பண்ணி மா இப்போ நான் ஜபம் பண்ணுறேன் மா இப்போ அரை மணி பாரப்பட்டு ஜபிக்கும்போது அந்த நிமிஷம் இந்த என்ன தீர்றதுக்குள்ளப்போ நீ நடந்த சர்ச்சைக்கு வருவீமான்னு. ஆனால் தேவனோட கிருபியினால் அந்த மகளை கத்தியை மாற குணப்படுத்தினார். அந்த மகள் அந்த சர்ச்சைக்கு வந்தேன். சரி அந்த இப்படி ஒவ்வொரு ஜபத்துக்கு வந்து பதில் கொடுக்குறத மனசடியை பார்த்தேன். இதை விட நீ ரொம்ப 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 மீறின ஒரு சாட்சியை வந்து ஒரு சாட்சி நடத்தினார். எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு சிநேகாரி தான், அந்த அம்மாளுக்கு பக்கத்து நான் காட்டுவ பக்கத்து பாறை ஒன்று கிருஷ்ணகோரி ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு 33 வருஷம் அந்த அம்மாளுக்கு யூனியன் போனோம்னா தீ மாதிரியே எரியுமாம்மா. எங்கே போனாலும் போய் எங்கே போனாலும் சரியில்லை, இது அசுத்த ஆவியினுடைய கொரோனா காரணமாக இருக்குது. இந்த வார்த்தையை வந்து சொன்னாங்க, இந்த வார்த்தை சொல்லும்போது அவன் தான் எங்கே சர்ச்சுக்கு போனாலாகண்டு கேட்டு வந்தாங்க. இந்த காரத்தோடு இந்த ஜெக்கப்பியான ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இன்றைக்கி இந்த இதுக்கு இந்த ஆயத்துப்படுத்தி கொடுத்தாரு. இந்த காரின் டிவிக்கு இந்த வார்த்தை கொடுக்குறது சாட்சி கொடுக்குறதுக்கு அவர் மூலியமாக தான் எங்களுக்கு இங்கே தெரிஞ்சுது. அந்த ஐயாக்கிட்ட போய்க்கிறாங்க, அவங்க கிறிஸ்துவர் தான். கேட்கும்போது அங்கே காரத்தோடு அங்கே டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனந்தய்யா ஆனந்தராஜய்யா அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தய்யா அவங்களுக்கு தெரியாது.
சரியா? அவன் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு பேசாமல் சார் இப்போ பேர் வைங்க ஆகும் வந்து விஜயம் விஜயம் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நிற்காங்க. கூட்டி வந்தாங்க. கூட்டி வந்து பார்க்கும்போது அப்போ நான் பண்ணும்போது பார்க்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன விவரம் கேட்கும்போது இப்படி பிரச்சின்னு சொன்னாங்க. சொல்லும்போது அப்புறம் சரிம்மா நம்ம ஜெபம் பண்ணலாம், தனியாக ஒரு வீடு ஊழியத்துக்குன்னு ஒரு வீட்டில் பண்ணி வாங்கிட்டு தான் வாடகைத்தான் இன்றைக்கி இருக்கிறோம், அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போகலான்ட்டு சரி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அந்த எண்ணெய் ஜெபம் பண்ண எங்கிட்ட வார்த்தை எப்போ பயிர் வச்சுருப்பேன், எண்ணெய் எடுத்து கொடுத்து சரிம்மா இப்படி வச்சு நீ ஜெபம் பண்ணிட்டு வர சொல்லு வர சொல்லு இப்போ அங்கே போய் ஜெபம் பண்ணானு. ஆனால் தேவனோட கிருபை தேவனோட சாதிச்சு அன்னைக்கு கேட்டவங்க கூட 12 வருஷத்தில் இருந்த மக்கள் கூட 12 வருஷத்துக்கு இருந்த கூட சுத்தப்படுதுன்னு கேட்டாங்க. நாங்கள் 33 வருஷம் வந்து கூட தேவன் வந்து அவர் சொன்ன வசனத்தை வெளிப்படுத்தினார். என்னிலே பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன வசனம் பேதர்கிட்ட சொன்ன பார்த்து அந்த வார்த்தையை செஞ்சதை பார்த்தேன். ஆனால் சார் அந்த பொண்ணுக்கு ஜெபிக்கும்போது அப்படிப்பட்ட வழி வேதனை நீங்கி ஜீவனே போனாச்சு. யார் என்ன வேண்டாச்சு அவர் கவுண்டமாக இருக்கவே எனக்கு ஏசப்பா தவிர வேறு யாருமே மகனும் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் பொண்டாட்டி வேண்டாம் புருஷன் வேண்டாம் யாருமே எனக்கு தெரியலாடுச்சு எனக்கு ஏசப்பா மட்டும்தான் வேணும்னு வந்தாங்க. தேவனோட கிருபியில் இன்றைக்கி அவைய பக்கத்தில் இருக்க எந்த சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் இங்கே வர்றதில்ல தேவனோட கிருபியினால் அப்படி குணப்படுத்தினார். நம்ம கேட்ட அந்த விசுவாசம் உள்ள ஜபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பக்க கள்ள கவடம் இல்லாமல் உண்மையாக விசுவாசத்தை பாரப்பட்டு விசுவாசத்தை நம்ம கேட்டோம்னா பரிசுத்த ஆவியானவர் கூட பேசுகிறத கேட்குறோம். கண்ணார பார்க்குறத நாங்கள் பார்க்குறோம், கண்ணார காண வச்சார் அவர் பேசுறது கேட்டு அவர் கேட்க வச்சார். இதை விட இன்னும் மீறின வேறு இன்னொன்று நடந்தது. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, தண்ணி எடுக்கிறதுக்கு நான் போயிட்டுருப்பேன், 2 நடை வடவரச்சேலியே போயிட்டுருந்தேன் ரோட்டில் மெயின் ரோட்டில். 3வது நடை சரி 100 நடை கொண்டு போனால் இதை இறக்கி வச்சலான்ட்டு போனேன். 3வது நடை கண்ணாடி டிவி வண்டியில் பார்க்குறேன், டெம்பர் சைடில் போயிட்டுருக்குறேன் போனேன். இப்போ கொஞ்சம் தூரம் தான் போய் திருப்பூர் போய் இப்போ கண்ணாடி பார்க்குறேன், கண்ணாடி போக தன்னா கண்ணாடி சாட்சி வச்சுருந்ததுனால கார்பினால் வந்து தொலையே தெரிஞ்சுது. கேட்கும்போது அப்புறம் அதுக்குள்ளே திருப்பி இல்லாமல் அப்படின்ட்டு திருப்ப அப்போ இது பார்க்கும்போது தொலையாக வருதுன்னு நினச்சி திருப்பலாம் நினைக்கிறேன். நினைக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு காது கேட்கணும், அப்படியே போ அப்படிங்கிற வார்த்தை கேட்குது. அதுக்குள்ளே பின்னாலேயே ஒரு வார்த்தை வந்தது, அதுக்குள்ளே திருப்பி இல்லான்னு இந்த வார்த்தை ஆமாம் அதுக்குள்ளே திருப்பி திருப்ப நொடிக்கும் போது கார்காரம் வந்துடுச்சிட்டேன். கார்கார் நடிச்சு கையை துண்டாவே கீழே இறங்கிட்டு ரோட்டில் அனாம்பத்தா கிடக்கிறேன். கண்ணு முழிச்சு பார்க்குறதுக்குள்ளார அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் சேர்ந்தாச்சு, ஆம்புலன்ஸ் வந்தாச்சு, எல்லாமே தூக்கம் வந்தாங்க. யாரையுமே தூக்க விடல நான், வேண்டாம் தூக்காதீங்க நான் எழுந்திரிச்சிடுவேன்ட்டு தூக்கப்பட்டு பரப்பட்டு. ஆனால் நானே எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டு அப்போ ஜபந்தம் பண்ணிட்டு தேவனோட கிருபியில் ஆனால் அந்த ஆக்சிஜன்ல இருந்து ஒரு இந்த தோல் இறங்கிட்டு தான் தவிர ஒரு காயங்கிறது ஒரு துரும்பலம் கூட பட கிடையாது. ஆனால் இந்த தோளில் அப்படியே நானே தூக்கி போட்டுருவேன். அதுக்கும் அதுக்கு எனக்கு தேவனோட கிருபியில் ஆரம்பத்துலேருந்து எக்ஸசைஸ் மூலிமா எல்லாம் நல்ல முறையாக செஞ்சுட்டு இருந்தேன். சிறு வயசுலேருந்து ரொம்ப இந்த ரவுடித்தனத்துக்காக இந்த தடி விளையாட்டு கம்பு விளையாட்டுலேயும் கத்தி வீசுறதுலையும் சுள் கத்தி வீசுறதுலையும் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஏரியாவிலேயே இப்படி ரவுடித்தனமாக இருக்கிறதுக்கு நான் அப்படி இருந்தேன். இதனால் இந்த நரம்பு கை பிடிக்க நீவுறது சொல்லும்போது கேக்கு அந்த நானே தூக்கி போடலாம் நினச்சேன். அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி ஒரு நிமிஷ கணக்கில் வீணாப்பா வந்த சகோதரன் அவன் மேல் தப்பு இல்லை என் மேலே தான் தப்பு, ஆனால் அந்த சகோதரனை பார்க்கவே இல்லை. கொண்டு போய் விட்டுனா விக்கிட்டா வந்துட்டாங்க. என் மச்சன் மாதிரிலாம் இருந்தாங்க, நான் என்ன சொல்லி காசு வாங்குறாங்களோ என்ன வாங்க தெரியாது. அவி செலவுப்பட்டாங்க 8500 ரூபா ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு செலவு தண்டத்துக்கு நான் வச்சுட்டேன். என் மேலே இந்த தவறு தான், இன்றைக்கி அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்குறேன். நம்ம செஞ்சவருக்கு அந்த சகோதரர் பணத்தை கட்டிட்டு போனாங்க. அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் நம்மளோட கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் பேசும் தெய்வம், யாரோ சொல்லுவாங்க யாருக்கு என்ன கேட்டுக்கலாம், இவன் சொல்கிறான் எதுக்கு சொல்கிறான்னு, இவன் இப்படி இருக்கிறாங்கிறக்கா. இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நாங்கள் வச்சுக்கிறேன்னா அவனோட சுத்த கிருபியினால் அவரோட தெய்வனால் அவரோட வார்த்தையை கேட்குறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஜெபிக்க வைக்கிறார், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க வைக்கிறார். ஆனால் இது வரைக்கும் அதே பிரகாரம் இன்னும் மீண்டு சொல்கிறேன். ஆனால் நம்ம ஜெபிக்கிறதுங்கிறதுக்கு நம்ம வந்து தேவன் வெளிப்படுத்தத்தக்க காரியங்கள், நம்ம தேவைக்காக ஜெபிக்கிறது அல்ல. நம்ம தேவையை தேவன் அஞ்சுக்கிறார். அவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் அவர், அவர் இயேசு, அவர் ஒருத்தர் மட்டும் நான் முடியும், அவர்னால் முடியும். அவர் கேட்க வேண்டியதில்ல பிறனுக்காக. இந்த யோபு கேட்ட மாதிரி கேட்கும்போது இந்த வசனத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் ஏன் எனக்கு மட்டும், எந்த எங்கள் குடும்பத்துக்காக பிள்ளைங்க நல்லா இல்லை, எனக்கு வீடு வேணும் காடு வேணும் ஏதோ ஒன்று வேணுங்க பணங்காசு வேணும் என்றைக்குமே நான் கேட்டதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும்போது தேவனோட கிருபியினால் இந்த வியாதி மந்திரையும் கேன்சல்னும் அப்படித்தான் விடுவிச்சார். இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தை இப்போ அந்த பிரச்சனையே வீட்டில் இந்த பிரச்சனை இல்லைங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இன்றைக்கி சாட்சி கொடுக்க வச்சுருந்தார். அதன் பிறகு ஒவ்வொரு காயத்தில் வீடு இல்லைங்கிற பிரச்சனைக்கு அகர்ந்தாலும் அதுக்கு கேட்டாலும் ஜெயன் வெளிப்படுத்தினார், வார்த்தையை கேட்டார். ஏன்னா ஏன்டவே எனக்கு நான் பெற்ற குழந்தை மாதிரி இருக்கிற குழந்தைங்க இப்படிப்பட்ட வசி வாய்ப்பாக வீடு கட்டி பாச கட்டிடுறாங்களே, நம்ம இந்தளவுக்கு உங்களும் எங்களுக்கும் இல்லையே, இன்றைக்கி வரைக்கும் வாடகை கொடுத்து தக்கிறோமா,
இன்றைக்கி இவருக்கு 18வது வீடு, நான் வாடகைக்கு இருக்கிற வீடு 18வது வீடு. ஆனால் வீட்டுக்காரர் மூலியமாக சொன்ன வார்த்தை, நீ உங்கள் சவரத்துக்கு உள்ள காலத்துக்கு கொண்டு இருந்துக்கலாம். ஏன்னா இது அவர் சொல்லலை, வீட்டுக்காரர் சொல்ல, தேவன் சொல்ல வச்சார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்ப, நட்டாத நாட்டின் கனி புசிப்பேன்னு சொன்னார். ஆனால் அதன் பிரகாரத்தை மாமரங்க மாமரங்க வாழமரங்க எல்லாம் நாம்பிக்கலை. நல்ல முறையான கனி கொடுக்கத்தக்க மரமாக இருந்து நல்ல முறையாக அந்த வீட்டில் நல்ல சௌரியமான வீடு கொடுத்து இந்த அளவுக்கு பலப்படுத்திட்டு வர்றாரு. அந்த வாடகைக்கும் அப்படித்தான், இது வரைக்கும் அப்படித்தான், ஒவ்வொரு காரியத்திலும் தேவனத்தை ஜெபம் பண்ணுவோம். வேறு எந்த காரியத்துக்காகவும் இல்லை, எனக்கு தேவையான எனக்கு தேவையான கேட்க மாட்டேன். உங்கள் உழைத்து தேவை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. என்ன நீங்கள் உண்டாக்கணும், நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு நீங்கள் தான் பிரிச்சு, எனக்கு தேவை உங்களுக்கு தெரியும், நான் எனக்கு வேணுங்கிறது கேட்க மாட்டேன். உங்கள் தேவை தெரியும், தேவை நீங்கள் செஞ்சீங்க, இது கேளுங்க தரப்படும் சொன்னார். நான் கேட்குறது எனக்கு என்ன, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும், நான் உங்களுக்கு உண்மையை சாட்சியாக இருக்கணும், நான் ஜீவனில் காலம் வரைக்கும் நான் உண்மையாக இருக்கணும். என்ன கேட்டால் தேவனோட வசனம் சொல்லியிருக்க, அப்படி முடிவு பருந்தும் நிலச்சி நிற்கிறவன் தான் ரசிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவரே. நான் முடிவு பருந்தும் நான் நிலச்சி நிற்கணும் ஆண்டவரே, நான் எதிரி அடையக்கூடாது. உலகத்தின் காரியத்தை உலகத்தின் சிந்தைக்கு பணாசையோ பொருளாசையோ வேசித்தனத்தையோ விபச்சாத்தனத்தையோ விக்கிர கட்டுகளையோ அப்பா நான் இடையில போயிடக்கூடாது. ஏன்னா மனுஷன்தான், மனுஷனுக்கு பலவிதமான இச்சைகள் எது வந்தாலும் பத்தாது, எத்தனை வந்தாலும் பத்தாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும்போது ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் தேவனத்தை போட்டு ஆண்டு அனிதின ஜெபிக்கும்போது எப்படிப்பட்ட ஆபத்து வரும்போது அந்த நிலத்தை தேவனுக்கு விரோதமான காரியம் எதுக்கு நம்மளுக்கு தேடி வருதோ அந்த காலத்துக்காக அந்த இம்ம பொழுது மாற்றி மாற்றி இது வரைக்கும் காத்து வர்றது இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மனசனையும் நாங்கள் பார்க்குற கண்ணார பார்க்குறோம். ஆனால் நாங்கள் தெரிஞ்சிட்ட மாதிரி ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணும். ஜபம் என்ன, ஜபம் என்னங்கிறது ஒவ்வொரு மக்கள் கேட்கும்போது கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தை உறுதியாக நடக்கு. ஆனால் என்ன தெரிஞ்ச மாதிரி நான் தெரிஞ்சிட்ட மாதிரி ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு எத்தனையோ விரோதங்கள் வருது, விரோதம் வந்தால் என்ன ஆரம்பித்து ஒரு மனுஷனை பற்றிக்கும் நான் கோவப்பட மாட்டேன். என்னை எவ்வளவு மோசம் சரி அத்தளவுக்கு ஊங்குறதுக்காக கத்தி எடுக்கிறாள் பட்டன் போடலன்னு கேட்டால் என்ன கத்தி வச்சுருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு முரட்டத்தனமான மனுஷன் என்னத்தை குத்தம் சொன்னாலும் சரி எல்லாமே நான் ஆகாதுன்னு ஒதுக்குனாங்க. ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலக்கல்லாக வச்சுருக்கேன்னு சொன்ன மாதிரி வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கி என்னை யாரெல்லாம் ஆகாதுன்னு சொன்னாங்களோ என் தாய் என் கூட பிறந்தவங்க இல்லை இன்றைக்கி அவங்க எல்லாமே அவை அந்த இடத்து போனால்தான் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. அந்த இயேசுன்னு போனப்போ நல்லா இருக்கிறாங்கங்கிற அவங்க எங்களுக்கு பணம் கேட்டுருவாங்களோ எங்களுக்கு உதவி பண்ண மாதிரி அவங்க பார்த்தோம் நான் பேசுனேன் இதை குழந்தைங்களில் பணம் காசு கேட்டுவாங்கன்னு நினச்சா அவி அவங்களுக்கு கொடுக்க வச்சு கொடுக்கறவங்க வச்சுக்காரு. ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தை இது, நான் யாரையும் 10 ரூபாய்க்கு இல்லை செத்தாலும் சரி 10 பைசா வேண்டாம், யார்கிட்ட கடன் வாய் தந்து கேட்கக்கூடாது. நான் கூட அமர்ந்து போட்டு கேட்கலாமா அங்கே நினைப்பேன், எங்கள் வீட்டில் அது வைராக்கியமாக சொல்லுவா. ஆனால் யார்கிட்ட இதுவரைக்கும் 10 ரூபா கடன் நம்ம கேட்டது கிடையாது, தேவனோட கிருபையினால் அவங்களுக்கு கொடுக்க வச்சுக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவை அல்ல ஒவ்வொருத்தரும் அவை எப்படிங்கிற நினைக்கத்தக்க அளவில் தேவன் யார் யாருக்கு வேணால் எந்த சொல்ல முடியும் இருக்கிற ஏரியாவில் வந்து எல்லாம் ரொம்ப ஐஸ்வர்யானா உண்மையாகவே அப்படியே அப்படின்னு வச்சுக்கிறார். ஐஸ்வர்யான பெரிய பொடி சொல்கிற மாதிரி என்ன ஒவ்வொரு மக்கள் நினைக்கிற அளவுக்கு வச்சுக்கிறோம். நம்ம இருக்குதோ இல்லையா தேவனுக்கு தெரியும், அவர் கொடுக்கறது குறையாது, எவ்வளவு கொடுத்தாலும் அது குறையவே குறையாது. ஆனால் அங்கே வந்து வேணும்னு கேட்கறது இல்லை, இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு தேவைன்னு கேட்டதில்லை, அவரோட கிருபை அவரோட தெய்வனால். அப்பா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எனக்கு தேவை நீங்கள் செஞ்சீங்க, நான் கேட்க சப்பட்டேன். ஒரு பொருளுக்கான கூட நமக்கு வீட்டில் காணணும் அவளுக்கு பொம்பளையும் நான் கேட்க மாட்டேன், ஒரு பொருளை காணணுன்னா அவள் என்ன கேட்க மாட்டான். கேட்டமுன்னா அங்கேருந்து என்ன பார்த்தவர் ஜெபம் பண்ணுங்க கேளுங்க அவருக்கு கேளுங்க அப்படின்னு தான் வார்த்தை தவறு. எங்கள் குழந்தைய இருக்கும்போது கேட்கும்போது அந்த வார்த்தை தவறு. அம்மா இதை பார்க்கல எங்கே பார்த்தே என்ன இல்லை ஏன் ஏன் நான் தான் கொண்டுக்கணாக்கு இல்லையாக்க கேட்க வேண்டிய கேட்க வேண்டியது யார் கேட்குறதுங்கிற இசப்பா கேளுங்க என் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி வரைக்கும் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அப்பான்னு அவருக்குத்தான் நாங்கள் கேட்குறோம். அவர் கேட்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கி வரைக்கும் என்னை நடத்தி வர்ற தேவன் வந்து அது மாதிரி என்ன என்னோடய வாழ்க்கையில் வந்து இன்னும் முக்கியமான ஒரு சாட்சி என்ன சொல்கிறேன்னா இப்போ சந்தேகத்தில் மீறிப்போன ஒரு வார்த்தை சந்தேகத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஏன்னா தேவனோட வார்த்தை பொய்யினே நான் உறுதிப்படுத்தினேன். எப்படி தாயின் கருவில் தோணாதக்கு என் கண்கள் கண்டு கொண்டதுன்னு நான் உறுதியாக சொல்ல யார் சொன்னாலும் சொல்லி நம்ப மாட்டேன், இந்த மாற்ற மாட்டேன் ஒத்துக்கவே மாட்டேன். நான் உறுதிப்படுத்தினேன் உறுதிப்படுத்திட்டு அதே ஆனால் ஜபத்தை மட்டும் விடலை. ஆனால் ஆண்டு இந்த வார்த்தை சொல்லிக்கிறேன் உங்கள் வார்த்தை பொய்யா போனதில்லை சொல்கிறாங்கல்ல எப்படி ஆண்டவர் தாயின் கழு தோணாக்கும் போது எப்படி காண முடியும் எப்படியான இந்த வார்த்தை சொன்னீங்க எல்லாம் ஒரு பேருக்காக சொல்லி ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க பெரும்படுத்துக்காகத்தான் சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எங்கள் வீட்லேயும் சொல்லுவேன் அடுத்தவங்க சொல்லுவேன் இது உறுதி. இந்த வார்த்தையில் நம்புறதுக்கு எந்த கணக்கும் வாய்ப்பு இல்லை, இந்த வார்த்தை நடக்கவே நடக்காதுன்னு. ஆனால் என் தேவன் உண்மையும் உள்ளவர் ஜீவன் உள்ளவர் வாக்கு மாறாதவர் அவர். ஏன்னா இந்த வார்த்தை எப்படின்னு எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார்.
தாயில் கருவில் இருக்க கருவாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை கலக்கியிருக்காங்க, மூணு தடவை மருந்து சாப்பிட்ருக்காங்க. இந்த வார்த்தை எங்கள் அம்மா சொன்ன வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமாம், அப்போ இவன் சொன்ன வார்த்தைக்கு என்னாச்சு, தாயின் கருவில் தோணாதுக்கு மேலே என் கண்கள் கண்டு கொண்டோன்னு சொன்னது இந்த வார்த்தை. அம்மா மூணு தடவை கருவு இருக்கிறதுன்னு கூட என்னை கருவு அழிக்க முடியல. அப்போ தேவன் கண்டது உண்மைங்கிறத ஒரு வார்த்தையை தேவன் வெளிப்படி கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒவ்வொரு வசனத்துக்குமே பதில் கொடுத்து என்னை காத்து வர்றாரு. நான் அப்பவும் சந்தேகம் வருதா, சந்தேகம் வரும்போது அப்பா என்ன காரணம் சந்தேகத்தை கொண்டு வர்றாரு, இப்போ இயேசு நாமத்தை வெளியே என்ன அந்த நிமிஷம் மாறுபட்டு போகிறதுக்காங்கிற அந்த மனுஷ சிந்தனை மாறுபட்டு போகு, செயல்பாடுகள் மாறுபட்டு போகு, பலம் பலகீனமாக இருப்பேன். ஆனால் நீங்கள் தான்டா அது சொன்னீங்க பலகீனத்தை எம்பலை போன மாதிரி இருக்குன்னு, நடக்க முடியாது, கஷ்டப்பட்டு நல்ல ரொம்ப நடப்பட்டுருக்குறேன், திரும்பியே படுக்க முடியாது, திருப்பி விட்டுதான் படுக்கணும் அப்படி சொல்லும்போது கூட எங்கள் வீட்டில் அப்பா அந்த காலத்தில் அன்றைக்கி அந்த நாளில் சொல்லிக்கிறப்ப இந்த பீடி குடிக்கிறாங்க தான் நான் முடியல, சரி தண்ணி போடாத முடியலும்போது நீ பீடி குடித்தாலும் சரிந்து கூட எங்கள் வீட்டில் சொன்னாப்பில் ஆரம்பத்துலேயே செத்தியே போனால் சரி நீ தொடமாட்டேன்னு தேவ நாம மகமிக்க ஜீவனையே விடுறான்னு சொல்லி அந்த வார்த்தை எனக்கு வாயினு அப்படி நான் சொல்லலை. அவர் சொன்ன வார்த்தை என்ற வாயில் எரேமியா நம்மதியார் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, என்ற வாயை என்ற வார்த்தை என்ற வாயில் வச்சுக்கிறேன். அந்த வார்த்தையை நான் மனசார பார்க்குறேன். இன்றைக்கி பேசும்போதான என்று கால் ஒன்று நில்லுன்னு சொன்னார். இது என்னாண்டு பேர் அர்த்தம், நான் காலும் நிற்கிறதுக்கு எப்படி ஆண்டவர், எனக்கு படிப்பில்லை, எதை சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னு இந்த வார்த்தை வர்றவங்களுக்கு கடன் கொடுத்துட்டே இருந்தேன். இந்த வார்த்தையை திருப்பி 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 இந்த வசனத்தை கொடுத்துட்டே இருந்தேன். இந்த வார்த்தை மூலியமாக அப்புறம் வசனம் நீ பார்க்கிட்டு அதே பிரகாரம் நம்ம நிற்கிறதுக்கு கொடுத்தாரு. பேசுகிற நீ இல்லை இப்போ சுதாவே உன்னில் இருந்து பேசுவாருன்னு சொன்னார். நிற்கிறதுக்கு பலத்தை கொடுத்தாரு, பேச வச்சார். எங்கள் மூலியமாக வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வார்த்தை கொடுக்கறதுக்கு தேவனோட வார்த்தையின் கிருபையினால் நடத்துகிறாரு. ஏன்னா யாரெல்லாம் எப்படி தெரியாது, எனக்கு எதை பைபிள் வசனம் எடுத்து வைக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் சொன்ன வார்த்தை இது பேசுகிற நீ எல்லாம்தான் சொன்னீங்க, நீ தான் நீங்கள் பேசுகிறதா என்றாய் உங்கள் வார்த்தை வச்சுக்க சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் துளி துளியாக எனக்கு எழுதத்தில் வச்சுக்கன்னு சொன்னீங்கல்ல, வார்த்தையை நீங்கள் செய்யுங்க, பேச நான் இல்லை ஆனால் வசனம் எடுக்க மாட்டேன். அதுக்கு நம்ம வார்த்தை கொடுக்குற தேவன் வார்த்தை அனுப்புவார். அந்த வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் நடத்துகிறாரு. இந்த 15 வருஷமும் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்குமே தேவனோட கிருபையினால் நடத்தி வர்றாரு. எந்த தடையும் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல், இடையூறு இல்லாமல், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு தரிதனையோ, இவ்வளவு கொலவெறித்தன, வேசித்தன, விபச்சார்த்தத்துலேயுமே ரொம்பவுமே தேவனுக்கு அருவறுப்பான காரியத்தில் எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்த பாவியில் பிரதான பாவினார், கொடூர கொடும்பாவினார், அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கனாக இருந்தவனே தேவன் இன்னைக்கு எல்லாத்தையுமே எல்லா மக்கள் நேசிக்கத்தக்க அளவுக்கு ஒவ்வொரு மக்களும் என்னை பார்த்த மனசாட்சிக்கு சொல்கிற தெரிஞ்ச காரியத்தை நான் சொல்கிறேன், கண்டதை கேட்டதை சொல்லுன்னு சொன்னார். அது மாதிரி நான் யார் என்ன வேணும் தெரியாது, பஸ்ஸில் கண்டெடுப்போம் கையில் தானாக குறிஞ்சு கையெடுக்கிறாப்ப ஏ நானாரு அவனுக்கு என்ன சொன்னான் இல்லை ஆஸ்பத்திரியில் யாரோ சவ வீடு குடிச்சிட்டு வர்றாப்ப ரோட்டில் போய் என்னை பார்த்து திடீர்னு அந்த வாய் மூடுற வீடு பிடிக்கிறப்ப ஏன் தேவன் பரிசுத்த ஆவியான நம்ம எடுத்துருக்கும்போது அந்த ஆவியான வெளிப்படுத்துவார் நான் காண்றேன், இந்த வார்த்தையை காண்றேன். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையுமே தேவன் நம்மளோடு இருக்கிறார், இம்மான் வேலின் தேவன் அப்படின்னு சொல்கிறக்கு அர்த்தத்தை சொன்னார். அவர் எப்போவுமே இம நேரம் கூட நம்மளை விட்டு விலகதும் இல்லை, விலக போகிறதும் இல்லை, நான் உன்னை கை விட்டதுமில்லை, கைவிட போகிறதும் இல்லைங்கிற நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையும் பிறகு இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் எங்களோட நான் கூடந்து வழிநடத்தி வர்றதை நான் பார்க்குறேன். அப்போ இதுக்காக இன்னும் இது ஊழியத்துக்காக ஆத்து மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிற காரியத்தை மட்டும் இது வரைக்கும் நம்ம நிறுத்தாமல் இன்னும் இதே காரியத்துக்காக நான் தொடர்ந்து ஜெபிச்சுட்டுருக்குறோம். தேவ கிருபையினால் இந்த அளவுக்கு நடத்தி வர்ற தேவன் வந்து அவர் சொன்ன வாக்கு தத்துவம் ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் நிறைவேற இந்த கண்காணும். ஏன்னா அடுத்து சொல்லு தேவன் சொன்ன வார்த்தை உன் கண்கள் அந்நிய கண்களில் உன் சொந்த கண் காணுந்தான் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் அப்படித்தான் எழுதியவர் நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பேன்னு சொன்னார். அது மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் என்ன வச்சுக்கிறாரு, ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த பாடு அத்தனை தருதனி அத்தனை குடிபெரிய அத்தனை கொலபெரிய அப்படின் வேசித்தனை விபச்சாரத்தனை பொய்யில பொறாமையில பெருமையிலேருந்து எல்லாத்த விலக்கி எங்களுக்கு எத்தனை யார் என்ன கெடுதல் பண்ணார் யார் மோசமும் ஆண்டுக்கா ஜெவிக்க வச்சார். ஒவ்வொரு வார்த்தை மத்தியாவில் சொன்ன வார்த்தை மத்திய அஞ்சாம் இடத்துல சொன்ன வார்த்தைங்கிற பாவிகளையும் ரட்சிக்க வந்த தேவன் அவர் ஆண்டவராக இயேசு அவர் நம்புகிற மக்கள் யாரும் கைவிட்டதில்லை, விட போகிறதும் இல்லை, சத்துருக்களாக இருந்தாலும் நேசிஞ்சான் எவ்வளவு விபரமான சிறைவர்களுக்காக நேசிக்கத்தக்க மனப்பக்கத்தை கொடுத்தாரு. அவர் எங்களுக்கு திவசமாக பேசுங்களா சந்தோஷம் ஆண்டவரே சகோதரன் தெரியாமல் இருக்கிறப்ப சகோதரி தெரியாமல் இருக்க நீங்கள் நீங்கள் மன்னிச்சிங்க ஆண்டவர் எனக்கு அந்த மனப்பக்கத்தை கொடுங்கன்னு. அதே பிரகாரம் ஒவ்வொரு வார்த்தை கேட்ட சொல்லும்போது ஒரு வசனத்துக்காக ஜெயிச்சு 10-12 வருஷத்துக்கு மேலே ஜெயிச்சு ஒரு வார்த்தைக்கு வெளிப்படவே இல்லை. அந்த வார்த்தைக்கு நான் கேட்டுகிட்டே இருந்தேன் கேட்டு ஆனால் ஜபத்தை மட்டும் விட்டதில்லை. கேட்குறேன் எது பூமியில் நீ பொக்ஷத்தை சம்பாரித்து வைக்காத பரலோகத்தில் சம்பாரித்து வைன்னு சொன்னீங்களே
ஆண்டவரே, இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது ஒன்றும் இல்லையே, அப்போ இங்கேயும் பரலோகத்தை என்ன சம்பாரிச்சு வைக்கிறது? ஆனால் இந்த வார்த்தை சொல்லியிருக்க காரணம் இல்லாமல் இந்த வார்த்தையை நீ வெளிப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு புரியவே இல்லையே, புரியவே இல்லையே, புரியவே இல்லைன்னு கேட்டிருந்தேன். ஆனால் தேவன் உண்மையான தேவங்கிறத காட்டினார். ஒரு நாள் நைட்டு 11 மணி, 2 வருஷத்துக்கு முதல்ல 11 மணிக்கு 11:30 மணிக்கு செல்லு நான் பார்க்குறேன். செல்லு பார்க்கும்போது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இந்த இங்கிலீஷ்கார சகோதரர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பூமியில் பொக்கிசத்தை சம்பாரித்து வைக்க பரலோகம் சம்பாரித்து வச்சின்னு சொன்னாங்களே, அதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் அனிதினம் இப்போ நான் உங்களோட பேசிக்க நான் அல்ல, பரிசு ஆவியானவர் பேச வச்சுக்கிற இந்த வசனத்தை வெளிப்படுத்தினார். அதன் பிறகார சொல்ல சொல்ல வச்சார். ஒவ்வொரு அனிதினம் ஜீவன நாள் அனிதினம் ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கி நாங்கள் சொல்கிற பார்த்தக்க வார்த்தை வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ புஸ்தில் எழுப்பப்படு. அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவரோட நாமத்தை நம்ம தூஷணப்படுத்தினார் இல்லை, அவரோட வார்த்தை சொல்லத்தை நம்மளை வச்சுக்கிறாரு, அதுக்கு ஜீவனை கொடுத்து காத்துக்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இன்றைக்கி இந்த சாட்சிக்கு வந்து இப்போ என்னட்டாண்டதே சாட்சி சொல்லுவேன் கேட்க நினைக்கும் போது, இந்த விக்கிரகத்தை இந்த இந்தியாவே இவ்வளோ ஏகதேச கோயில் கூட போய் பார்த்து வந்துக்கினேன், பார்த்துட்டு வந்தும் கூட இந்தளவுக்கு என்னத்தை சாட்சி சொல்லுவேன், ஆனால் ஒரே விக்கிரகத்தை கும்பிட்டுருந்தேன். அதுக்கு நான் ஹெட்டு, நான் எங்கள் கூட இருந்தவங்க 7 பேர், இப்போ ஒருத்தருமே ஜீவனோடு இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு ஊருக்கு இந்த அழகு போடுற கத்தி போடுறதுக்கு போவோம், அப்படிப்பட்டிருந்த இந்த அந்த வைராகியம் வந்து கையிலேயே பச்சை குத்தி தான் நான் இருந்திருக்கிறேன் இன்றைக்கும். ஆனால் அந்தளவுக்கு நான் போய் செஞ்சுட்டு இருக்கேன், ஒருத்தரும் கூட இன்றைக்கி ஜீவனம் இல்லை, எல்லாருமே மறைச்சிட்டாங்க. என்னோட சின்னவங்களும் மறைச்சிட்டாங்க, என்னோட பெரியவங்களும், என்னோட வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பெரியவங்க மூத்தவங்க எல்லாமே மறைச்சி போயிருக்கேன், ஒருத்தரும் கூட இல்லை. அன்றைக்கி எல்லாத்துக்கும் ஹெட்டாக நான் ஹெட்டாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தேவன் எதுக்கு என்னை ஜீவனோட வச்சுக்கிறாரு? ஒரு தடவை ஆபத்து, 2 ஆபத்து வந்தது இல்லை, தென்னை மரத்துலேருந்து 2 தடவை மேலேருந்து விழுந்து ரத்த ரத்தமாக பந்திடுப்பேன், முடிஞ்சு போச்சு, நடக்க முடியாது, அந்த விக்கிரகத்துக்காக ஓலப்பட்டு போய் விழுந்து அதுலேயும் ஜீவனை கொடுத்து காத்து வந்தார். மரத்துலேருந்து கீழே விழுந்து ஜீவன் போயிட்டுது, டேமுக்குள்ளார டேம் பக்கத்தில் காய் ஒடுக்கி போய் வேலை கூலி வேலைக்கு போய் மரத்தில் வாது ஒடிஞ்சு விழுது, கீழே வந்து தெரியாது ஜீவனே போயிருந்த ஆவி போய் சுற்றிட்டு வர நான் நினச்சி பார்க்குறேன். சரி, எல்லாம் கூட்டமாக நினைக்கிறேன், திடீர்னு நினச்சி பார்க்க திடீர்னு நினைக்கிறேன். அப்போ தேவன் காத்து வந்தார். எப்படி ஒவ்வொரு காரியமும் இப்போ கண்டது யார்? நம்மளை தாயின் கருவு தோணாக்கு முதல் கண்டது யார்? இத்தனை ஆபத்து, இனி ஆபத்தை சொன்னோம்னா வீடு செவத்தடிக்க சொல்லி வீட்டில் சொல்லிட்டாங்க, இந்த வீடு கட்டுறதுக்காக ஒரு செவத்தடிக்கிறதுக்காக சொன்னாங்க. சொல்லும்போது அந்த வீட்டில் கீழே நான் யோசனை பண்ணேன், நைட்டில் அடிக்க உட்காடுறேன், சரி என்ன பண்ண கீழே நடிச்சிட்டு போனோமா ஒட்டுக்கா சாஞ்சோம்னு, கிழவரத்து சைடு சாஞ்சுன்னு சொன்னால் அந்த குடும்பமே க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த பெரிய கழிச்சவர் அந்த அப்பத்தை கட்டின வீடு அது போயிருக்கு. ஆனால் அந்த கொஞ்சம் தூரம் 2-3 முறை தாண்டி போனால் படாரம் சத்தம் கேட்டுது என்ன அறியல, தூக்கி அந்த பின்னால் எங்கள் போய் திண்ணைக்கு வந்து உட்காந்துட்டேன். ஆனால் அந்த இடத்துக்கு முன்னால் போகிறது பெரிய பெரிய கல். ஆனால் அந்த செவ்வது அமைத்தே இருந்தேன்னா அந்த நிமிஷத்தும் போயிருப்பேன். ஆனால் தேவன் காற்று வந்தது, தாயின் கருள் காத்த ஒருப்பாடு. ஆனால் அதே பிரகாரம் எங்கள் அண்ணன் மறிக்காததுக்கு முதல்ல ரசிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வார்த்தை எங்கள் அண்ணா மறிக்காதக்கு முதல்ல சொல்லிட்டு போனார் எனக்கு அந்த வார்த்தை. எப்படின்னா 5 வயசு நான் இருக்கும்போது, 5 வயசு பையன் இருக்கும்போது மரத்தில் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மரத்தில் வச்சு கொடிக்க சீனி காய் பொறிக்கிறார். மேலே உட்காந்து செவத்து மேலே 6 அடி செவரு, பக்கத்தில் வலது பக்கத்தில் கிணறு, தண்ணி நிறையா இருக்குது. அப்புறம் தண்ணிக்கு குறவே இருக்குது, தண்ணி நிறைய இருக்குது, தண்ணி இருக்குது. இந்த இடபது பக்கம் இடபதில் அடுப்பு கல், அப்புறம் கல் இந்த கேஸு சிலிண்டர் இதுக்கு இதுக்கெல்லாம் இல்லை, கேஸ் அடுப்புக்கு இது எதுவும் இல்லை, அது தண்ணி காய வைக்கிறாங்க கல் அடுப்பு. அப்போ இந்த கிணத்தம்பட்டுக்கு கீழே போடுறது கல் தான் முழுசாக. அது மேலே காலை தூக்கிட்டு போய் ஆடிட்டு இருந்தோம், காலை போய் தூக்கி விழுந்துட்டு இன்றைக்கி நான் விழுந்த மாதிரி கண்ணாரு நினைக்கிறேன். ஒரு சைடு நெத்தி மட்டும் கொஞ்சம் எச்சோடு பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சுது, ஆனால் எங்கள் அண்ணன் வந்து சொன்ன உட்பட தான் தெரிஞ்சுது. மண்டையே வந்து சேர்ந்து போச்சு. எத்தனை நாளைக்கு ஞாபகம் வந்து, எத்தனை நாளைக்கு பிற்பாடு ஞாபகம் வந்து தெரியாது. அத்தனை பாடலையும் அன்னைக்கு அப்படிப்பட்ட நேரத்துலையும் கூட அது போல தூரத்தில் 6 அடி செவத்து வந்து கல்லில் இருந்து விழுந்தும் கூட மண்டையே செதறி போகிறதுக்கு சூழ்நிலையிலையும் கூட ரத்தம் இல்லை. ஆனால் ரத்தம் இல்லை என்னால் அது ஞாபகம் இருக்குது, கழிச்சு காப்பாட்டின்னு சொல்லுவாங்க, அந்த அச்சா பெங்கு இருக்குது நான் பார்த்து ஞாபகம் இருக்குது. ஆனால் மண்டையே சேர்ந்து போச்சாமா, அப்படிப்பட்ட நிலைமையே ஆஸ்பத்திரி நடந்து அப்போ ஜீவன் கொடுத்தது காத்ததார். அன்றைக்கி யாரும் எங்கள் வீட்டில் யாருமே பக்திமான யாருமே இல்லை, யாரும் கோயிலுக்கு போன பற்றி கேட்டதில்லை. எங்கள் குடும்பத்தில் எங்கள் கொடுத்து ஒருத்தர் கூட கோயிலுக்கு போன நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நான் மட்டும் அந்த வைராக்கியம் பண்ணிப்பேன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த கத்தி போடுறதுல ரொம்ப முக்கியமாக அந்த சண்டியத்தை மேலே அந்த விக்கிரகத்து மேலே அவ்வளவு ஒரு வைராக்கியம் வந்து அது என்னை எதுலேயுமே விடுவிக்கல. இன்றைக்கி நான் எங்கள் அக்கா மார்க்க கேட்பாங்க, இவன் இப்படி போயிட்டா, ஏன்டா அது என்னடா பண்ணிச்சு, குழந்தைன்னு காப்பாற்றிக்கலாமல்ல, ஒரு பிள்ளையாக காத்திருக்க மச்சின்னு மாதிரி தான் கேட்டாப்பில், ஏன் ஒரு பிள்ளையாக காப்பாற்றி நாங்கள் கூட நம்பியிருப்போம், வேண்டாம்
எனக்கு ஒரு பிள்ளை இப்போத்தான் நான் இதை கண்டேன், இப்போத்தான் இந்த 20 வருஷம் 22 வருஷம் நான் கண்டுக்கிறேன். இதுக்கு முன் 40 வருஷமா அதைவே நான் நம்பி அண்டி இருந்தேனே. அது கண் இருந்தது காணல, காது இருந்தது கேட்கல, கை இருந்து கொடுக்கல, காது இருந்து கேட்காமல் ஒவ்வொரு காரியத்திலையும் காது நகாது நடக்கலது, எதையுமே அது பார்க்கல. நான் அதுக்கு அவ்வளோ வைராக்கியமாக நான் இருந்தேனே. ஏன் என்ன எனக்கே அப்போ குழந்தை பலகீனமாக கொடுத்தது, ஏன் எனக்கே இந்த பிரச்சனைக்கு வந்தது, ஏன் இத்தனை தரிதம் எனக்கு வந்தது, ஏன் இத்தனை எனக்கு குடிவேறியிலிருந்து விடுதலை கொடுத்ததா, கொடுக்கல. வேஸ்ட்லேருந்து கொடுத்ததா, விடுதலை கொடுத்ததா, இல்லை. உகரக்கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தது, எந்த ஒரு கட்டிலேருந்து எனக்கு விடுதலை கிடையாது. உலகத்தின் காரியத்தில் எதுதலும் பாவத்தில் காரியமோ அத்தனை பாவத்துக்கு முதலாளியாக இருந்தேன், முதல் மனுஷனாக இருந்தேன். என்னை கண்டாச்சு பயப்படாத மனுஷன் யாருன்னு கேட்டால் போலீஸ்காரனை மட்டும்தான் இருக்குது. பொள்ளாச்சி தாலுக்கு ரவுடியை தெரிஞ்ச இப்படிப்பட்ட மனுஷனை தேவாதி தேவனை அண்டி வரும்போது அப்பான்னு என்றைக்கு நாங்கள் வாய் திறந்தோமோ அந்த நிமிஷத்துலேருந்து என்னை மாற்றிட்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக 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 ஒரே தூக்கி கொடுத்துறதில்ல. இப்போ உலகத்துக்கு மக்கள் கிறிஸ்துவ மக்கள் கூட நினைக்கிறாங்க அப்படித்தான். எப்படி பாங்க போட்டால் ஜவமனை கேட்கலை கேட்கலை எப்படி கேட்க, எப்போ நம்ம இன்றைக்கி ஜவமனை கேட்பேன்னு உடனே சுவிட்சை போட்டால் லைட் எரியணும் எரியிற மாதிரி சுவிட்சை ஆப்பனா போகணும், அப்போ உடனே கேட்பேன் கேட்க கேட்க நடக்கமா நடக்கணும். இந்த எண்ணம் இல்லை, தேவன் அப்போ அப்படிப்பட்டவரில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும் சலிச்சு எடுத்துக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கோயில் தூத்துக்கூட அவர் கையில் நல்லா களைஞ்சி தேர்ந்தெடுக்கத்தக்க தேவன் அவர். ஒவ்வொரு பாவத்திலையும் வந்து அறிக்கை பண்ண வச்சு ஒரு பாவத்தை விடாமல் சிறு வயசுலேருந்து ஒரு கடன் பட்டது வந்து 1 ரூபா 2 ரூபா கடன் வந்து கூட நான் கொடுக்க கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எனக்கு வச்சார் தேவனோட கிருபையினால். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி 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 கொண்டு போய் கொடுக்க வச்சார் தேவன், இதுக்கு அனுமதித்தார், எல்லா காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு. இன்றைக்கி தேவனோட கிருபையினால் அவரோட நாமத்தை உச்சரிக்கும் அவரோட நாமத்தை மகிமைப்படுத்த நான் வச்சுக்க நான் விசுவாசிக்கிறேன். என்னை இந்த வார்த்தையை கேட்கத்தக்க ஒவ்வொரு மக்களும் ஊழியத்துக்காக எங்கள் ஊழியத்துக்காக ஊழியத்துக்காக தேவனுக்கு பயந்து ஆனால் ஒவ்வொரு காரியத்தை அவர் கேட்கும்போது நீங்கள் மனசார பெற்றுக்க முடியும். ஆனால் அதுக்காக ஊழிக்காரன் தான் ஜெபம் பண்ணணும். ஒழிக்காரன் கேட்டால் ஒழிக்காரன் சொன்னால் தான் நடக்குங்கிற நினைக்க வேண்டாம். ஆறு ஒருத்தரும் நீங்கள் உண்மை உள்ள தேவன், உன்னுங்களை உண்டாக்குனது அவர் தான், என்ன உண்டாக்குனது அவர் தான், இப்போ பெரிய பெரிய ஐஸ்வர்யவான் உண்டாக்குனது அவர் தான், எல்லாத்த கொடுக்கத்தக்க தேவன், எல்லாத்துக்கும் எல்லாமே அவர் தான். அவர் எல்லாம் எதுவுமே நடக்காது, ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை இருக்குது. தலையெடுக்கிற முடியும் கூட அவர் அனுமதி இல்லாமல் ஊற்றுறாரு. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அப்பா நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கொடுத்த ஆவியாத்மா சரீரம் உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி கொடுக்க நான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்குறேன். இன்றைக்கி இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை, நம்ம சாட்சி சொல்ல வர முடியாது. சரி, எங்கள் வீட்டில் வந்து ஊருக்கு போய் போய் 6 நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கி வர முடியுமா ஆண்டவரே, எனக்கு மனசு நிம்மதி இல்லை, இவ்வளோ இப்படிப்பட்ட பிரச்சனை இதை காப்பாற்றி விட்டாரு, ஒரு சாட்சி சொல்ல அவளுக்கு வாய்ப்பு இல்லையா, அப்படி பல விதமான யோசனை இருந்தேன். தேவனோட கிருபினால் முதல்ல சாட்சி கொடுக்குறக்கே தேவன் கொண்டு வந்தார். அந்த நேரத்துக்கு 80, 100, 150 கிலோமீட்டர் காட்டிலேருந்து இந்த நேரத்தை குறிப்பிட்ட நேரத்தை கொண்டு வந்து சேர்த்தினார். அந்த காலத்துக்கு சாட்சி கொடுத்தா சாட்சி வச்சார். அப்போ எதையெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவர் முன்குறிச்சது அது மாறப்போகிறது. அவர் எதுக்காக உருவாக்குனார் உண்டாக்குனாருங்கிறது அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அப்போ அவர் கொடுத்த ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். விசுவாசத்தோடு ஒவ்வொரு மக்களும் அவர் கேட்போம், ஒவ்வொருத்தருக்கும் கேளுங்க. நீங்கள் யார் கேட்டாலும் இதை கேட்க போகிற ஒவ்வொரு மக்களும் கேட்கும்போது உங்களோட தேவன் இருக்கிறார். அவர் உண்டாக்குனவர் தான், உருவாக்குனவர் தான், தாயின் கருவில் தோணாக்கும்போது பார்த்ததவர் தான். இந்த சாட்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த சாட்சி கண்டிப்பாக அவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது, நடக்கும். எல்லா காரியத்துக்கும் அவரே வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன், இந்த அளவுக்கு எங்களை விடுவிச்சு தேவன் உங்களையும் விடுவிப்பார். இந்த கட்டுகளில் பாவக்கட்டுகளில் சாபக்கட்டுகளில் மீறல் அக்கிரமத்தில் தேசியத்தனத்தில் விவசாயத்தன விக்கிரக கட்டிலிருந்து ஒவ்வொரு கட்டிலிருந்து தேவாதி தேவன் உங்களை விடுவிப்பார். விடுவிக்கணுங்க, நானும் ஜபம் பண்ணுறேன், நீங்களும் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இந்த சகோதரனுக்காக தேவிக சகோதரனுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். அந்த ஊழியை ஒரு பெருக வைக்க வைக்க வைக்கணும். இந்த ஊழியத்தின் மூலியமாக இன்னும் எவ்வளவோ அத்து மக்கள் ரட்சிக்கப்படணும். அந்த சகோதரன் இருக்கிற பிரகாசத்தை தேவன் ஆசிரியர்க்க தேவைகளை அனைத்து தேவைகளும் தேவன் சந்திக்கணும். தேவனுக்காக தேவனத்தை அதுக்காக மன்றாடி ஒவ்வொரு மக்களும் செய்வீங்க, ஒவ்வொரு மக்களும் இந்த ஊழியத்துக்காகவும் அத்து மக்களும் செய்வீங்க. அந்த சகோதரனை பலப்படுத்திட்டு ஒவ்வொரு காயத்துக்காகவும் இது வரைக்கும் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்ததுக்கு சாட்சி சொல்ல வச்சதுக்கு நன்றி செலுத்திட்டு. இன்னும் ஏதாவது மறந்து போயிருந்தாலும் மறந்து போயிருக்கலாம், மறந்துருந்தாலும் தேவன் வெளிப்படுத்துவார். ஆனால் இத்தனை ஆபத்தில் காத்து வந்த தேவன் வந்து எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பேற்றுட்டார். அவர் காயத்தை நான் செஞ்சு முடிக்கிற முட்டு அவர் வசனம் வெறுமையாக வந்து வெறுமையாக திரும்பார். அவர் சொன்ன வசனம் செஞ்சு முடித்த விற்பாடு தான் அவர்கிட்ட திரும்பவும் சொல்லிக்கிறாரு. ஆனால் இத்தனை காரியம் நடக்கிறதுக்கு ஒரு காரியம் ஒவ்வொரு வார்த்தை வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கணும். எங்கள் குளிக்கிற எனக்கு சொல்லுவ வார்த்தையை தான் சொல்லுவார். அதே மாதிரி சகாரியாவில் 6வது அதிகாரத்தோட வசனம் 15வது வசனத்துக்கு
அவரோட வார்த்தையை கேட்டு அதன் பிறகு நடக்கும்போது அவர் சொன்ன வாக்குத்தத்தை எல்லா வாக்குத்தத்தை நிறைவேறும். பைபிளில் ஒவ்வொரு எழுத்தும் வந்து நிறைவேறிய அந்த வார்த்தையை நிறைவேறியே தீரும். அவர் அவரோட ஏன்னா நம்ம கேட்குறோம், நம்மளுக்கு இது தேவை அது தேவைன்னு கேட்குறோம், அந்த நிமிஷம் நம்ம தேவைத்தான் கேட்போம். அதை தேவன் அதை எதிர்பார்க்கறது இல்லை, தேவன் கொடுத்துக்கிறார். போதும், நம்மளுக்கு போதும்னு நினைக்கத்தக்க மனப்பக்கம் இருந்தாவே தேவன் தேவன் நம்மளோட இருந்த போதும். அந்த வார்த்தை இப்போ அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நான் பரிசுத்தர் நீ பரிசுத்தமாக இருங்க, அந்த வார்த்தையின் பிறக்கிற நாங்கள் பரிசுத்தமாக இருக்க நம்ம சிந்திச்சாலுவே அவர் நம்மளை மாற்றுவார். ஆண்டவரே உங்களுக்கு அருவறுப்பான காரியம் எந்த காரியத்தையும் இறங்கிடக்கூடாது, நாங்கள் தகுந்திருக்கக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொரு மக்கள் தகுந்திருக்கக்கூடாது, உங்களை அண்டி பெற மக்கள் யா ஒவ்வொரு மக்கள் நீங்கள் வானத்தை பூமியை உண்டாக்குனவர், நீங்கள் மனுஷனுக்கு படைச்சிட்டா வேதனைப்பட்டேன்னு சொன்னது தெரிஞ்சு தேவை நீங்கள், ஏன்னா மனுஷன் தகுந்துட்டேன் தகுந்தனால நீங்கள் ஆண்டவரே அந்த வார்த்தையை சொன்னீங்க. ஒவ்வொரு மக்கள் கூட நீங்கள் தவறக்கூடாது ஆண்டவரே, ஒவ்வொரு மக்கள் கேட்கத்தக்க வார்த்தையை நீங்கள் உண்மை உள்ள ஜீவனில் தேவனுங்கிறதுக்கு சாட்சியாக ஒவ்வொரு மக்கள் நிற்கணும். நீங்கள் செஞ்ச அற்புத அதிசயத்தை இன்னும் காணணும். ஜெகலனை உண்டாக்கி நீ வழி நினச்சி காத்துனுக்கு நன்றி சித்திர ஆண்டவரே. நீ நான் மாத்திரம் மகப்படுபேக்கு நீ நான் உண்மையாங்க ஜீவனில் கால வரணும் மூங்கல் சுபாச உள்ளவனையும் முடிவு பருகந்து நிலச்சி நிறுத்து நீ நாம் மகமப்படுத்தக்கத்தக்க மகளை நீ உண்மை உள்ள ஜீவனில் தேவன் தானே ஏழா கேளாக்கத்தக்க மகளை நம்ம நீ பலப்படுத்து கத்துமாக்க நன்றி சித்திரை. சகலம் நீ பொறுப்பேற்று மண்ட நீ நான் மாத்திரம் மகம் பிள்ளை ஏசு கிறிஸ்துன் பரிசு நாம கெஞ்சிக்கிறதேன் பிதாவே ஆமே. நாத்துமாவே கத்தரை சோத்திரி முழுதல்லமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி நாத்துமாவே கத்தரை சோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அன்பார்ந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.